பார்க்கவே முடியல வழியிலே குடுக்குறேன் தப்பா நினைக்காதீங்க அதனால என்னம்மா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துறணும் நிச்சயமா வரேம்மா வரேங்க ஏம்பா ஒரு வண்டி மேல எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கீங்களே கொஞ்சமா சென்ஸ் இருக்கா யார் கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம எக்ஸ்கியூஸ் மீ மேடம் ரோட் ஓரமா வண்டி நிக்கவே புறம்போக்கு சொத்து நினைச்சு உட்கார்ந்துட்டேன் தப்புதான் என்னமா ஒரு ஆம்பளை கேண்டிட்டு அடிக்கிற சாரி பிரதர் ரோட்ல நீங்க அனாதையா நிக்கவே நானும் உங்களை புறம்போக்கு சொத்து தான் நினைச்சு அடிச்சிட்டேன் தப்புதான் போங்களா சின்ன சின்ன வரிகள் அதில் பெண்ணை பற்றி கவிகள் சொல்ல சொல்ல இனிக்கும் இந்த வையமுள்ள வரைக்கும் பெண்டடிமை தேவதற்கு பாடிய பாடல் தேனே சொன்னது யார் என் பொதுவை பாரதிதாசன் தானே பெண்மணிகள் கண்மணிகள் என்பதை கூறத்தான் சின்ன சின்ன வரிகள் அதில் பெண்ணை பற்றி கவிகள் சொல்ல சொல்ல எனக்கும் இந்த வையமுள்ள வரைக்கும் தலைவியாகும் அந்த இந்திரா வீட்டை காக்கும் துணைவியாகும் இந்த இந்திரா கவிஞர் அன்று பாடி வைத்த புதுமை பெண்ணிவள் பொதுமை கஞ்சும் சோழை அல்ல புயலை போன்றவள் தப்பு செய்யும் யாரையும் தட்டி கேட்கும் கண்ணகி கண்ணை போல மானத்தை கட்டி காக்கும் நாயகி என்னாலும் பெண்மை வாழ வேண்டி சட்டங்களை பேசுகின்ற பட்டப்பிராணிகள் சின்ன சின்ன வரிகள் அது பெண்ணை பற்றி கவிகள் சொல்ல சொல்ல இணைக்கும் இந்த வையமுள்ள வரைக்கும் பெண்ணடிமை ஏற்பதற்கு பாடிய பாடல் தேனே சொன்னது யார் என் புதுவை பாரதிதாசந்தானே பெண்மணிகள் கண்மணிகள் என்பதை கூறத்தான் சின்ன சின்ன வரிகள் அது பெண்ணை பற்றி கவிகள் சொல்ல சொல்ல இணைக்கும் இந்த வையமுள்ள வரைக்கும் சுமாரா வெளிய காலத்துக்கு இப்படி தான் இருக்கணும் பாரு என்ன மாதிரி சப் கட்டிங் இந்த மாதிரி உனக்கு எந்த கடையில வெட்டி விடுறான் ஏங்க பேரன் தான் ஆசைப்படுறான்ல ரஜினி ஸ்டைல் வெட்டுங்க வந்தனா பின்னி புடும் பின்னி உன் வேலை என்னமோ அத பாருடி முளைச்சு மூணல வரல உனக்கு எல்லாம் ரஜினி ஸ்டைல் ரஜினி ஸ்டைல் வணக்கங்க வாடா எங்கடா ரெண்டு மாசமா ஆளை காணோம் வட்டி பணம் வந்து சேரல ஊருக்கு போயிருந்தேங்க இதே இப்ப கொண்டு வந்திருக்கங்க இந்த பார் நான் வெறும் வட்டி மட்டும் வாங்கிக்க மாட்டேன் அந்த வட்டிக்கு 100 ரூபாய் வட்டி போட்டு கொடுத்தா தான் வாங்குவேன் என்னங்க இது அநியாயமா இருக்குது பேசுவீங்கடா ஏன்டா பேச மாட்டீங்க அங்கங்க 120-130 வட்டி வாங்குறானுங்க நான் ஏதோ போனா போகுது ஏழ பாளைங்க பொழைச்சு போட்டுங்கிறதுக்காக ஒரு 15 ரூபாய் ரேட்டு கொடுத்தா என்ன இடிச்சு வாய் நான் நினைக்கிறீங்க தலை கொண்டா டேய் அவன் தான் கஞ்ச பிசினாரி தெரியும் இல்ல கொடுத்து தொலை இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான் கொடுத்துரு என்னங்க ஏய் பைத்தியக்காரச்சி என்ன அது கரெக்டா இருக்கானே எனிவேடி சரி டேய் நீ என்னடா கல்யாணத்துக்கு டிஃபனும் சாப்பாடும் எவ்வளவு செய்யறதுன்னு கேட்டு போறானோ வந்தங்க இத பாருங்க சமயக்கார ஐயா
இது எங்க வீட்டுல நடக்கிற கடைசியே கல்யாணம். செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. பத்து வகை பதார்த்தத்தோட நாலு வகை ஜூயிட்டோட தடபடலா இருக்கணும். இவங்க அப்ப வீட்டு காசு வாரி வான வேடிக்கை விடுறதுக்கு. ஏய் பைத்தியாச்சி போடி போ. இங்க வாயா. இது பொண்ணு வீட்டுக்காரங்க நடத்துற கல்யாணம் இல்ல, நானா கஷ்டப்பட்டு நடத்துறது. ஒரு 300 பேருக்கு டிபன், சரிங்க, ஒரு 500 பேருக்கு சாப்பாடு, அது போதும். அது இல்லாம அன்னைக்கு ஏதோ பந்துக்குதுன்னு பேசிக்கிறானுங்க. பஸ் இல்லையா, இத சாப்பிடுறதுக்கே ஆள் வராது, மிச்சமா கிடக்கு. நான் சொன்னதை செய் என்ன, சரிங்க போயா. ஐயா நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க குழந்தைங்களுக்கே நான் கடையில காசு கொடுத்தா முடி வெட்டுறோம். உங்க வசதிக்கு நீங்க நினைச்சா கடைக்காரரே வீட்டு குடுந்து முடி வெட்டலாம் இல்லீங்களா? இந்த இடத்துல ஐயா தர்மலிங்க நிக்கிறான். ஒரு குழந்தைக்கு முடி வெட்டிக்கிறதுக்கு 5 ரூபாய்னா நாலு குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு? 20 ரூபாய் ஆகுங்க. ஒரு மாசத்துக்கே இவ்வளவுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? அப்புறம் ஆயுஷ் மூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு? ஆயிரம் கணக்கில் ஆகுங்க. அதே பணத்தை வட்டி கூட்டா லட்சம் கணக்கில் ஆகுங்க. இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனால தான் நான் வட்டி கூடுறேன். என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க. போங்கடா டேய் போங்கடா. அறிவு கட்டவள, நான் உனக்கு என்ன சொல்லிட்டு போனே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாண வேலை எல்லாம் அப்படியே அப்படியே கிடக்கு. அந்த அரிசிய படைச்சு போய் பருப்பெடுத்து போய் மிஷின்ல அரைச்சிட்டு வந்தான் சொன்னேன். அதை விட்டுட்டு இதை யாரு பாக்க சொன்னா? இல்ல இந்திரா தான் சொல்லிச்சு, ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, அன்னைக்கு எல்லா வேலையும் பாத்துக்கலாம். இந்திரா அவ என்ன பெரிய கொம்பா? ஏண்டி இந்த வீட்டுல நான் மாமியாரா அவ மாமியாரா? என்னடி மறக்கிற, கண்ணு முடியெல்லாம் நோண்டி போடுவ நோண்டி போகோ நானா? வர்றா வர்றா ரவுடி வர்றா. ஏய் இங்க நடந்தது எதையாவது அவகிட்ட சொன்ன, அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு பின்ன பிடிவன் பின்னி. இந்தாக்க பிரசாதம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மறைக்காத, கிழவி திட்டுச்சா? இல்ல ஆமா நினைச்ச, ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கி போனா. இந்த கேள்வி ரொம்ப தான் தோளுத, இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சுச்சே, அப்புறம் நானும் ஒரு ஆட்சி சேடுவேன். சொல்லி வை. ஆமா எங்க அந்த கேள்வி? என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆபீஸ் போல உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதான் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன். என்ன என்ன உடம்புக்கு? டாக்டர் கிட்ட போனீங்களா? போலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ள அப்பா கல்யாண பத்திரிகை எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வர சொன்னாரு. வெயில் அங்கங்க அலைஞ்சனா ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. ஏங்க உடம்பு முக்கியமா பத்திரிக்கை கொடுக்கறது முக்கியமா? உங்க அப்பா சும்மா தானே இருக்காரு, இன்னைக்கு ஒரு நாள் அவர் கொடுத்தா என்னவா? ஏய் அது எங்களுக்கு தெரியும்டி, எங்க அப்பா வேலை செய்யறதுக்கு அப்புறம் பிள்ளைங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? உங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதே, கோவம் பொத்துக்கிட்டு வந்துரும். தான் உடம்பு பாத்துக்கணுங்கிற அக்கற அவங்க உங்களுக்கு வேணும், நான் மட்டும் கத்தி என்ன ஆக போகுது? ஏய் எடு கல்ல குத்து போகுது, நீயாவது நான் சொல்றத கேளு. பாரு உன் அப்பனுக்கும் ஆத்தானுக்கும் தினமும் ஒரு சினிமா பார்க்க தெரியும் ஒழிய, உனக்கு ஒழுங்கா ஒரு கவுன் போட்டு விட்டுருக்காங்களா? கல்யாண வேலையெல்லாம் அப்படி எப்படியே கிடக்குது, வேலை முடிஞ்சது நேர வீட்டுக்கு வராம சோடி போட்டுக்கிட்டு எங்கடா சுத்திட்டு வர்றீங்க? அம்மா கிரிஜாவோட சொந்தக்காரன் கல்யாணத்து போயிட்டு வரும்போது மவுண்ட் ரோட்ல சினிமா பார்த்துட்டு வரோம். ஏன் அந்த சினிமாவுக்கு என்னையும் கூட்டிட்டு போனா காட்ட மாட்டேன்னு சொல்லிடுவானா? அம்மா அது ஒரு மாதிரியான இங்கிலீஷ் படம், உனக்கு எல்லாம் புரியாது. ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு புரியற இங்கிலீஷ் எனக்கு புரியாதா? ஆரம்பிச்சிடுவே. இந்த என்ன அது? அல்வா கால் கிலோ வாங்கிருக்க, ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தா உன் சாதி சின்ன சின்னதா போயிடுமா? பொண்டாட்டிக்கு மட்டும் பத்து முளம் பூ வாங்கி வைக்கிறது. உன் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டிய, உனக்கு பூ வேணுமா? இது பூ வச்சுக்கிற வயசா? அதுக்குத்தான் நான் கொடுத்து வைக்கலையே, பூ வச்சாதான் அந்த கலவனுக்கு பிடிக்காது. உனக்கு தெரியுது பொண்டாட்டியோட அருமை. டபர் நீ ஜென்மத்துக்கு திருந்த மாட்டே, வாடி. ஆமாடா நீங்க வந்து தான் என்ன திருத்தணும். அட போங்கடா கால் கிலோ. ஓ இல்லடா 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 கண்ணா, அதோ அம்மா வந்தாங்க பாரு. ஏண்டி வெளியில போயிட்ட குழந்தை நீ அம்மா வராதா? இந்த பால் கொடுத்துட்டு கொண்டாந்து விடு. ஓட கண்ணா. ஏய் தைரியமாக சொல் நீ மனிதன் தானா? இல்லை. யார் அவன் சட்டை பிடிச்சிருக்கிறது? பேடி பிளடி பேமணி, சரியான ஆம்பளை இருந்தா நீ ஃப்ரண்ட்ல வாடா. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்,
என்ன டச் பண்றியா நீ வாணி டேய் முண்டா கம் ஆன் சட்ட கேட்ல மாட்டி இருக்குதுடா சாரி மதர் யாரோ எனிமிஸ்டா ஃபாலோ பண்றாங்களான்னு நினைச்சிட்டேன் கமிங் தேர் சாப்பிடுங்க இது என்னமா இது மீன் மீன் நம்ம வீட்ல தான் சைவமாச்ச உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்குன இல்லனா சாப்பிட மாட்டீங்களே அதான் யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன் தங்கம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கறிட்டு உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா நான் ஓ கூடவே உயிரை விட்டுருவேன் என்னங்க நீங்க குழந்த மாதிரி அழுதுகிட்டு சாப்பிடுங்க என்னமா இது ஒன்னு ரெண்டு மூணு மூணு குழந்தைங்க தான் இருக்கு இன்னும் எங்க யோ நமக்கு இருக்கறதே மூணு குழந்தையா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா மூணு தாங்கற இல்ல சாப்பிடுயா குடிச்சிட்டு வந்தா பொழுதனிக்கு இதே ரோதனையா போச்சு ச்ச கிரிஜா கிரி அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க நான் பிள்ளை தேடிட்டு இருக்கேன் பகல்ல செய்ய வேண்டிய வேலைய பகல்ல செய்யணும் ராத்திரில செய்ய வேண்டிய வேலைய ராத்திரில செய்யணும் உனக்கு எது எப்ப செய்யறதுன்னு தெரியல பா பா என்ன இத பாத்தியா சீ என்னங்க அது கண்ட கண்ட புக்கலாம் கொண்டு வந்து எங்கடி காமிச்சிட்டு இருக்கே உங்களுக்கு வெவசேல போங்க இது கண்ட கண்ட புக்கா இதுதான் காம சூத்திரம் இதுல ஆய கலைகள் 64 அடங்கி இருக்கு இதுல மட்டும் நீ தரவாயிட்ட வெச்சுக்க விடவே மாட்டே வேணும் வேணும் தொந்தரவு பண்ணுவ விடுங்க உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல அப்ப போய் இதைய படிச்சு வந்து உயிர் எடுப்பேன் போங்க கிரிமா இங்க வா இங்க வா கச்ச கச்ச வா 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 கச்ச கச்ச கிரிமா பருவத்தே பயிர் செய்யணும் பெரியவங்க ஏன் சொல்லுகாங்க தெரியுமா சரி இந்த வயசுல தான் என்னால ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்க முடியும் உன்னால நாலு ஆல் பிரா போட்டுக்க முடியும் 60 வயசுல நாம நினைச்சா கூட போட்டுக்க முடியாது அதனால எதை எப்பப்ப செய்யணுமோ அத அப்பப்ப செஞ்சிரணும் இதெல்லாம் மட்டும் என்ன ஞாபகம் வச்சிருப்பே நானும் 6 மாசமா கேட்டின்னு இருக்க ஒரு காஞ்சபுரம் பட்டு போடுவே கொஞ்சமாவது காயில வாங்கிக்கறடா ஐயோ காம சூத்திரத்தை பத்தி படிக்கும்போது காஞ்சபுரத்தை ஏமா ஞாபகப்படுத்துற என்ன சோதிக்காதடா சரி சரி இருங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன் இந்த கலைக்கு வெளிச்சம் தான் முக்கியம் இந்த கலையை இருட்டடி பண்ணாத கிரி டேய் 11 மணி வரைக்கும் லைட்ட போட்டு என்னடா பண்றீங்க கரண்ட் பில் எவண்டா கட்டறதே ராத்திரில கூட இந்தால நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றா என் தல விதி லைட் ஆஃப் பண்ணிரம்மா இந்த குடும்பத்துல எவனுக்காவது பொறுப்பு இருக்கா பங்கஜா பங்கஜா என்ன ஒசுக்கடிக்கு உள்ள வந்து படு கடிச்சா கடிக்கட்டு நான் இங்கேயே படுத்துக்கிறேன் ஏய் ஒசுக்கடிக்குன்னு சொல்றல உள்ள வந்து படுறியே ஏய் நல்ல கொசுக்கடி பேரம்பேத்தி எடுத்த வயசுல ஏதோ இதே தொல்லையா போச்சு பொழுது போக கூடாது காலையில எந்திரிக்க முடியல ஏய் ஏதோ பேச எடுப்பு எடுத்து படி செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே சும்மாவே அது உதைக்குது பாடாம கரங்க ஏய் உனக்கு கொடுத்த வேலை பாரு சாணி உருண்ட முடி தேடி வரும் என் மனமே தேடி வரும் ஐயோ ஐயோ என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க அடி போடி கவர்மெண்ட் குடுக்குற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறா நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா நாலு காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க போட்டுச்சிங்க ஐயா இத வரப்பா ஐயா நல்லா குத்தி பார்த்துட்டேன் மெயின் லைன்ல அடப்பு இல்ல உங்க வீட்டுல என்ன அடப்பு இருக்கு எங்க அடப்பு இருக்க உடுப்பா ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல ஒரே நாத்தம் பாரு உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு நியாயமா என்ன உண்டோ அத கேளு நான் கொடுத்துறேன் ஐயா உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும் நிறைய வேலை இருக்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்துருங்க என்னது 50 ரூபாயா டேய் இந்த கக்கூஸ் கட்டிறதுக்கு எனக்கு 50 ரூபாய் தான் செலவாச்சு அடப்படுக்கிறதுக்கு நீ 50 ரூபாய் கேக்குற இந்த பார் கண்ணா உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ரெண்டு பேரும் நியாயமா போயிடுவோம் ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறேன்
சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு. என்ன ஓ நீ கொடுக்க 2000 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன். பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க. போடா போயா பஞ்ச பிசினாரி காலங்காத்தில வந்து சேர்ந்த ஒரு சாவுகராய்க்கு. டேய் படுவா சத்தம் கித்தம் போட்டினா உரிச்சு போடுவேன். நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா? பெரிய கம்ப சுத்துற வேலை இது. என்ன மச்சி கல்யாண வேலை ஜரூரா நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இனிமே எங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? நாம எப்பவுமே ஜாலியா இருப்போம்டா. பாய் 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 பாய். ஏம்பா உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார்கிட்டயாவது 5-10 கொடுத்தா வாரிட்டு போறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாண மாப்பிள நேத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற? அதுப்பா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸோட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தால அது லைசன்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வர. டேய் நீ தான்டா என் புள்ள. இந்த வீட்லயே வியாபாரம் மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தான்டா இருக்கு. டேய் சொல்ல மறந்துட்டேன். மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? ஒரு 4-5 கோட் சூட் வாங்கிக்க. மழகாலத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல. அப்படியே அதுக்கு உண்டான பனியன் ஜட்டியும் வாங்கிக்க. சரிப்பா. டேய் கூச்சப்படாம கேளு. என்னங்க எனக்கு 2 வாங்கிட்டு வச்சுங்க. என்ன ஜட்டியா? பின்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு 2 வேணும்னா நான் எப்படி சொல்றது? என்னமா வாங்கிட்டு வச்சோன்னீங்களே. போடி போய் பக்கெட் எடுத்துட்டு வா. திருட்டு திருட்டு சும்மா தான் தூங்குற. சாக்கடை எடுக்கணும். போயிட்டு வாடி. எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் இவ்வளவு என்னமோ எங்க இந்த மனுஷனை காணா? என்னங்க நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். யாரு சாகடைய திறந்து வச்சது? இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. எல்லா வேலையும் மூத்தப்பிள்ள நான் ஒருத்தன் தான் செய்யணும். இப்போ ஓகே ஓகே ஓகே. ஐயோ 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 அட பாவி உங்க அப்பா உள்ள இருக்காருடா உசுரோட வச்சு மூடிட்டே. ஏறா தூக்குடா தூக்குடா. என்ன ஆனாலும் தெரியலையே. என்னங்க என்னங்க ஐயோ ஐயோ என்னங்க ஒரு 50 ரூபா கேட்டான். போகுதுன்னு கொடுத்து தொலைச்சிருக்கலாம். இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு 500 ரூபா செலவாயிருச்சு. என்னது 500? ஏண்டி ஏதாவது கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு என்ன தூக்கிட்டு போயிருந்தா 5-10 போயிருக்கு. காசோட அருமை இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுதா? அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனாலதான் பொழைச்ச. இல்லைன்னா நட்டுக்கிட்டு இருப்பேன். நட்டுக்கிட்டு இருப்பனா? அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர்? ஊறுபட்ட சாக்கடைய குடிச்சிட்டியா? பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு. மீதி பாதிய மூக்குல டூப்பு போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு. என்னது மூக்குல டூப் போட்டா? அதான் வைரஸ் செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா? இந்த முதல்ல இத குடிச்சு தொலை. இது வேற இந்த ஆர்திரா சாமி. நீ போடா. அப்பா என்னடா சம்பளம்? என் சம்பளம் 2500 ரூபா. என் ஒய்ஃப் சம்பளம் 4500 ரூபா. இந்த வீட்லயே அதிகமா சம்பாரிச்சு கொடுக்கறது உன் பொண்டாட்டி தான்டா. அதனாலதானே ஐயர் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு லவ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அப்பா நான் வரேன். ஐயோ அப்பா உங்க உடம்பு எப்படிப்பா இருக்கு? டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன் சம்பளம் தேடு. ஏ கொண்டு வரலையா? இதோ வச்சிருக்கேன் பா. கவர் பெருசா இருக்குது. இது என்னது 100 ரூபா? இது எவ்வளவு சம்பளம்? 56 ரூபா 75 பைசா. இது ஒரு சம்பளம், இதுக்கு ஒரு கவர். வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சு விட்டு இப்படி 50-60 கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ கொடுக்குற காசை வச்சு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா? உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் 1000 2000 கொண்டு வந்து கொடுக்கறானுங்க. இது ஒரு சம்பளம் எடுத்து கையில் கொடுக்கறிய, உனக்கு வெக்கமா இல்ல? அப்பா
நாலு காசு அதிகமா கொடுக்கறதுனாலே அவங்க எல்லாம் வசதி ஆயிர முடியாதுப்பா. நான் தான் உங்களுக்கு மூத்த புள்ள. நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும். பாத்தனே, எப்ப நான் உசுரோடு இருக்கும் போதே சாக்கடையில வச்சு மூணியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேணும். போ போ. என்ன இது, பஸ் பாஸ் வாங்கணும், அதுக்கு 75 ரூபாய் வேணும். கொடுத்தது 56, கேக்குறது 75. இந்தா பொறுக்கிட்டு போ, பொறுக்கிட்டு போ. போ, சவகாசமே வேண்டா. போ, உங்க ஹெல்த் பாத்துக்கங்க. உன் ஹெல்த் பாத்துக்கடா முத முத. நீ இவனை பத்தி அடி. என்னங்க ஏன் கையில கொடுக்க மாட்டீங்களாக்கும்? என்ன உன் சம்பளத்துல 500 ரூபாய் கம்மியா இருக்கு? அடிக்கடி வயிற்று வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ண, அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. யார கேட்டு செலவு பண்ண? நான் ஒரு கல்யாணத்தை வச்சு இங்க அவ்வளவு கஷ்டப்படுறேன், காசோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா? அதென்ன விஜயா ஆஸ்பத்திரி, ஏன் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி நீங்க செக் பண்ணிக்க மாட்டீங்களாக்கும்? இது என் சம்பளம், செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பாத்தியாடி என்ன திமுறா பேசிட்டு போறான்னு? நான் தான் அப்பவே தலப்பாட அடிச்சுக்கிட்டனே, உங்க அக்கா பண்ண கட்டாதீங்க வாயாடின்னு. நீங்க தான் சொந்தம் சொந்தம்னு போய் விழுந்தீங்க, இப்ப அனுபவிங்க. பைத்தியகாரியா இருந்தாலும் நீ கரெக்டா தான் சொன்ன, நான் தான் கேக்கல. இவ விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் போல் இருக்கு. நல்ல பாம்பு இவ்வளவு ஒண்ணடி. முன்னாடி வரக்கூடாதா? கல்யாணம் வருணுமா? அவருக்கு லீவே கிடைக்கல. நீ சரி போ ராஜாத்தி. அம்மா நல்லா இருக்கியா? எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வராம போயிருவியோன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? என்ன பெரிய வேலை கல்யாணத்துக்கு கூட வர முடியாம? வாங்க வாங்க. ஐயா, காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க. மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க, எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசு நான் திருப்பி வாங்கணும். என்ன மாப்பிள நான் சொல்றது, எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கு. என்னையா அது ஏமாச்சா? கூட்டமே வரக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன். ஆமா, இத்தனை பேரும் எங்க இருந்து வந்தானுங்க? ஏம்பா இன்னைக்கு தான் வந்தாச்சே, பஸ் இல்லையே, எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சுதாங்க, முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துடுங்க. பிளானு விவரமான ஆளுகடா. பாத்தியா, பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய், தண்ணி கிண்ணி குடுற, செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்டா சாப்பாடு கொள்ளாதுங்களே? சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா ஐயா, தட்டியே இறக்குறான். டேய் கண்ணா, சாப்பிடும் போது அங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு, சொன்னா கேக்குறான் பாரு. மச்சான், நான் இங்க நின்னு கொலகாரனா பாருடுவேன் மச்சான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல வந்துக்கிற பாரு. இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயமும் இல்ல. பக்கலி அவன் விட்டு போறாரு, விட்டு போறாரு. ஐயா, சோறு பத்தாத போல் இருக்கு, இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. டேய் போடா, அப்பிடுவேன் தின்ன தீர்த்துருவானுக்கு போல் இருக்கு மச்சான். ஏன் தவஸ்த கல்யாண செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரர் தலையில கட்டிற வேண்டிதானே? யோ, புரியாம பேசாதயா. பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? மில்ல ஓனர் கழிவுபட்ட. மில்ல ஓனர் மட்டும் இல்ல, கோடீஸ்வரர், மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும். இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலன்னா நம்மள கேவலமா நினைக்க மாட்டா மச்சான்? சின்ன மீன போட்டு பெரிய மீன இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான். கெட்டி மேடம், கெட்டி மேடம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உட்கார், உட்காருமா? என்ன மீனா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏ, என்ன பார்த்தா பயமா இருக்கா? அப்புறம் ஏன் எப்படி இருக்க? என்ன மீன லெட்டரு? நான் கொடுத்து வச்சவங்க
எந்த குறையும் இல்லாத பொண்ணுங்களுக்கு இந்த காலத்துல நல்ல மாப்பிள்ள அமையறது கஷ்டம். நான் வாய் பேசாத உமேன்னு தெரிஞ்சோம், நீங்க என்ன கட்டிக்கிட்டீங்களே, உண்மையிலே நான் பாக்கி சலிதாங்க. மீனாட்சி இதோப்பா, நீ பிறவிலே உமை இல்ல, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். அழாது எங்க கொஞ்சம் சரி சரி. அம்மா தாயே, உன் தயவால பெரிய கோடீஸ்வரர் வீட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இந்த கஜானா இன்னைக்கு இருக்கிறது போலவே என்னைக்கு நிறைஞ்சிருக்கணும் தாயே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வேலையெல்லாம் உன் யார் செய்ய சொன்னா? போடு போடு முதல்ல. விளக்கு மாத்தி எல்லாம் தொடறதுக்கு உனக்கு எல்லாம் தலையெழுத்தா? நீ யாரு? கோடீஸ்வரர் விட்டு பொண்ணு. உட்காரு உட்காரு முதல்ல. இந்தா முதல்ல இந்த ஆர்லிச குடி குடி. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குனே இந்த வீட்டுல மூணு தண்டகர் மந்திரங்க இருக்காளுங்க, அவளுங்க பாத்துக்குவாளுங்க. நீ எதுவும் பார்க்க வேண்டாம், பேசாம டிவி பாத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும். குடி. சொல்ல மறந்துட்டேன், இந்த வீட்டுல மூத்த மருமக இருக்காளே, கோயம்புத்தூர்காரி, பிச்சைக்கார குடும்பம், அவ கூட சேராத, தரத்திரம் ஒட்டிக்கும். அப்புறம் ரெண்டாவது ஒருத்தி இருக்காளே இந்திரா, குதிர மாதிரி நடந்து வருவாளே, வஜாரி, அவகிட்ட மட்டும் வாயை கொடுத்துறாத, இழுத்து போட்டு அடிச்சிருவா. என்னையோ ரெண்டு மூணு தடவை கையை வாங்கிட்டு வந்துட்டானா பாத்துக்கையே. அப்புறம் இந்த ஐயர் பொண்ணுகிட்டையும் சங்காத்தம் வச்சுக்காத, அவளுக்கு நாலு காசு சம்பாதிக்கிறவங்க ஒரு திமுரு மண்டக்கானா, அவ சம்பாதிக்கிற காசு உன் கால் தூசுக்கு வருமா? அத்தை எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். மாமனாரு அத்தை நாங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா இரு. என்ன ராஜாத்தி, குடி, நான் போய் டிஃபன் பண்ணி எடுத்து வரேன். கூப்பிடுறேன். செங்கல் போல சூடு ஏறுத, ஆட பார்த்து ஆக மொத்தம் ஊடு மாறுதா. சொல்லுதான் சொல்லுதான்
தஞ்சாவூர் தவுல போல நீ இருக்கிறாலும் வந்து நான் அப்பவே சொன்னேன் இது வேற பாட்டிக்கேன்னு இவன் தான் கெடுத்தான் உனக்கு எவ்வளவு தில் என் கிட்ட பார்ட்டி அனுப்புற அட்வான்ஸ் வாங்கிட்டு இங்க என்ன புல்புல் காட்டுறியா தம்பி டேய் வேணுன்றது அள்ளிக்கோங்கடா நீ வாடி புல்புல் புறாவல மீனாட்சி அடுப்புல பால் வச்சிருக்கேன் செத்த பாத்துக்கோ இப்ப வந்துடுற மீனாட்சி இங்க வாமா அடுப்படையில உனக்கு என்ன வேலை அதெல்லாம் அவளுங்க பாத்துக்கோளுங்க நீ இங்க வா வா திரும்ப காலையில புது பொண்ணு ஜட போட்டிய பூ வைக்கிறது இல்ல சரி இப்ப போய் டிவி பாரு ஐயோ பாலையில பொங்கிடுச்சே ஏண்டி அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு தானே போனேன் அங்க பாலெல்லாம் பொங்கி வீழ போச்சு இங்க நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க இறக்கி வச்சா என்ன குறைஞ்ச போயிடுவ பணக்காரங்கிற திமிரு பொண்ணு மாப்பிள்ளைய கையோட அழைச்சிட்டு போலாம்னு பார்த்தா நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க இருந்து கூட்டிட்டு போலாம்னா பஞ்சு மில்லுல ஏகப்பட்ட வேலை இருக்கு அடுத்த வாரமாவது அவங்கள அனுப்பிச்சு வச்சிருங்க இப்ப நான் வர்றேங்க பொண்ண நல்லபடியா பாத்துக்குங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி இனிமே இது உங்க பொண்ணு இல்ல எங்க பொண்ணு அழுக கூடாதுமா கண்ணை தொடச்சுக்க எதுக்கு அழுகுற நாங்கெல்லாம் இல்ல
இருக்கணும் பாக்கலாம் வர சம்பந்தி டிரைவர் பார்த்து கூட்டி போப்பா சம்பந்தி அந்த பஞ்சு மில்லு விஷயத்த மறந்துடாதீங்க அதான் நமக்கு முக்கியம் அதான் சொல்லிட்டீங்க இல்ல மறக்க மாட்டார் வாங்க மில்லு தான் நமக்கு முக்கியம் வாங்க மறந்துடாதீங்க ஏன் கிரிஜா அக்கா எங்க காலை எழுந்து காணும் தலைவலின்னு படுத்துட்டு இருக்கா இப்பதான் மாத்திரை கொடுத்துட்டு வந்தேன் சித்தி சித்தி தலைவாரியிடுங்க சித்தி சித்திக்கு நிறைய வேலை இருக்குமா மீனு சித்தி இருக்காங்கல்ல அவங்கள சீ விட சொல்லு போ ஏய் நீ இருமா அவகிட்ட எதுக்குக்கா அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ நேத்து இப்படிதான் அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்து கொடின்ட்டு குழந்தைக்கு கால் கழுவி விட போயிருந்த அத்தனை பாலும் பொங்கி வழியிற வரைக்கும் கால் மேல கால் போட்டுட்டு டிவி பாத்துட்டு கால வழிய அதை இறக்கி வைக்கல அவள அப்படி செஞ்சா அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே நீ ஒண்ணுக்கா அவ சரியான கொழுப்பு பிடிச்சவ நேத்து இப்படிதான் உங்க ஆத்துக்காரரும் பெரியவரும் குளிக்கிறதுக்கு தண்ணி அடிச்சுட்டு இருக்கா இவ வாயில பிரஷ் வச்சிருந்து நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கா ஏ இவ வாங்கி அரைச்சு ஊத்துனா என்ன பறஞ்சா போயிடுவா பணக்காரச்சிங்கிற தெனா விட்டு ஊமையாச்சே ஐயோ பாவம் நினைச்ச அவ்வளவு திமிர் பிடிச்சவளா மறந்து போய் கூட பரிதாபப்படுறத இவாள் எல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி வைக்கணும் ஏக்கா உனக்குதான் உடம்பு சரியில்லையாமே அப்படி எனக்கு துணியெல்லாம் துவைச்சுக்கிட்டு எந்திரி போய் ரெஸ்ட் எடுப்ப இல்லம்மா மீனாட்சி துணியெல்லாம் துவைச்சு போட சொல்லி அத்தா தான் சொன்னாங்க துவைச்சிட்டு நான் போய் படுத்துக்கிறேன் எனது மீனாட்சி துணிய நீ துவைச்சு போடணுமா இந்த வீட்டை நம்ம மரியாதை கேடுறதே உன்னாலதான் நீ யாரு இந்த வீட்டு மூத்த மருமக நீ போய் அவன் துணி எல்லாம் துவைச்சு போடுமா எங்க அவ ஏண்டி உனக்கு என்ன பெரிய மகாராணின்னு நினைப்பா அந்த புறத்துல உட்காந்துட்டு புக்கு படிச்சிட்டு இருக்க இறங்கி வாடி வாடினா எதுக்குமா வம்பு நானே துணி துவைச்சு போட்டுறேன் இச்சு பாருங்க ஏய் என்னடி அண்ணன் நடந்துட்டு வாடி இவங்க யார் தெரியுமா இந்த வீட்டு மூத்த மருமக உன் துணியை அவங்க துவைச்சு போட்டுட்டு இருக்காங்க நீ மேல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா ஒழுங்க எல்லா துணியும் துவைச்சு போட போட இத பாரு இனிமே இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் இல்ல பின்னி புடுவேன் பின்னி புரியுதா பாக்க ஐயோ 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 நீ அந்த வேலை எல்லாம் செய்யறது உனக்கு என்ன தலை எடுத்தா கொண்டாங்க புடு ஏய் அதை எடுத்து தோய் நீ துவைக்காத குடு இத பாரு நான் சொன்னது செய்யல உனக்கும் கிடைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கும் சேர்ந்து கிடைக்கும் அடே அடே சுரேஷ் இந்த அக்கிரமம் எங்கட நடக்கும் இந்த அநியாயத்தை வந்து பாருங்க பாத்தியாடா பாத்தியாடா எல்லா பொட்டச்சிகளும் சேர்ந்து மிரட்டி துணி துவைக்க வச்சிருக்காருடா குழந்தைய அதை கே போடு 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 எந்திரி 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 எவடி உன்ன துணி துவைக்க சொன்னது என் பொண்டாட்டிய துணி துவைக்க சொன்னது எவன் இப்ப எனக்கு தெரிஞ்சாவணும் அவ கிவன் சொன்ன பழங்கள் எல்லாம் உடஞ்சிரும் அவ துணி அவ துவைக்காம வேற யாரோட துவைப்பா நேத்து வந்தவா அவள உட்கார வச்சு நாக செய்யணுமா இந்த வேலை எல்லாம் செய்யணும்னு அவளுக்கு ஒண்ணும் தலையெழுத்து இல்ல உங்களை மாதிரி அவன பிச்சைக்காரி இல்ல கோடீஸ்வரி ஓஹோ கோடீஸ்வரி கோடீஸ்வரி இருந்தா அவ வீட்டோட இங்க வந்த எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும் அவளுக்கு நோகுதுனா நீ உங்க ஆத்தாளு தோச்சு போடுங்க சார் என் முன்னாடி எந்த வேலையும் செய்ய மாட்டா இஷ்டம் இருந்தா அந்த வீட்டுல இருங்க இல்லனா தண்ணி குடுத்துட போங்க அது சொல்றதுக்கு நீ யாருடா பொம்பளைங்க நாங்க சம்பாதிக்கிறோம் அதுல உட்கார்ந்து திங்கறல்ல அந்த திமிரு இந்த கை நீட்டற வேலை எங்கட்ட வச்சிருக்காத சும்மாடா ஏடி அவன சின்ன போய் அவங்க கிட்ட போய் சரி சமா வச்சிட்டு அவன் என்ன சொன்னானு கேளுங்க நம்ம தனி குடுத்த போஸ் எடுத்துக்கு இவன் யாருங்க நான் அப்படி தான் சொல்லுவேன் டேய் அண்ணிங்கற மரியாதை கூட இல்லாம ஏத்து ஏத்து பேசிட்டு இருக்க போடா என்னடா அது தனி குடுத்தனா அது இதுன்னு சத்தம் போட்டு இருக்கீங்க நாயத்து கிளம்ப ஒரு நாள் லீவு விட கூடாது குடும்பத்தை உடைச்சிருவாளுகளே நல்லா கேளுங்க நாயத்தை அது ஒண்ணு இல்லப்பா நானும் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இந்திரா அந்த பணத்தை திருந்து வைக்க சொன்னா அம்மா சும்மா இருக்காம தம்பி கிட்ட விஷயத்தை சொல்லி பிரச்சனை பெருசாகிருச்சு இந்த பாருங்கடா நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிராதீங்க ஏதோ நான் எடுத்து படிச்சிருக்கோம் நாலு காசு சம்பாதிக்கிற திமிர்ல யாரும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க நாங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேசல நியாயத்தை தான் கேட்டோம் நியாயம் கேக்குறதுக்கு இது ஒண்ணு கோத்து இல்லம்மா குடும்பம் ஞாபகத்துல வச்சுக்க போங்க எல்லாரும் டேய் என்னடா சாமி கோயிலுக்கு சப்பரம் தூக்குற மாதிரி சொக்கை கேக்க போட்டு மாற போட படி அவள நாலு வார்த்தை கேட்டாலும் நல்லா நறுக்குன்னு கேட்டீங்க அப்படியே போட்டா பாரு பைத்தியாரிச்சு பைத்தியாரிச்சு ஏதோ அவ நாலு காசு சம்பாரிச்சேன் கையில் கொடுக்குறாளுங்க அதை நான் பொட்டில வச்சு புட்டுறது உன் கண்ணுக்கு பொறுக்கல பார் குடும்ப விவகாரத்தில் தலையிட்டு உன்னை அடிச்சா சாக அடிச்சு போடுவேன் உன்னை யாரு உள்ள வர சொல்லுது நீ எப்போ வந்த போ போங்கிற
ஆமா இப்ப மட்டும் போ போம்ப 6 மணிக்கு அப்புறம் கொசு கடிக்குது வா வான்னு கூப்பிடுறியே அதுக்கு இதுக்கு பேரடி சம்பந்தம் அது 6 மணி ஆயிட்டு பாத்துக்க போ போய்டே மடி இந்த பாரு இந்த பைக்குள்ள ரெண்டு வெள்ளி தட்டு வச்சிருக்கேன் இதுல 4 வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன் என்ன பஸ்ல பராக்கு பார்க்காம பத்திரமா எடுத்துட்டு போ இதெல்லாம் ஏதுமா உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சீர் வந்தது உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன் ஏமா எதுக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை யாரு உங்க அப்பன் கிட்டயா கேட்டா கொடுப்பான அந்த பாவி எல்லாத்தையும் புள்ளங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு கொடுக்க மனசு வராதுமா அவனுக்கு இந்தா இத பாரு இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு வைர முகத்தி கேட்டியே வாங்கி போட்டுக என்ன அம்மா ஏமா நீ ஒரு 10 நாளைக்கு கேங்கோட வந்து தங்கிட்டு வாயேமா எங்க எனக்கும் வரணும்னு ஆசை தான் முடியுமா ஏற்கனவே ரெண்டு மாட்ட கட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன் பத்தாதுக்கு உங்க அப்பன் தள்ள வேற 6 மணி ஆச்சுனா போதும் அந்த ஆளுக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிரும் என்னது கொசு கடிக்குமா அத ஏன் கேக்குற எல்லாம் என் தலைய எழுத்து கட்ட வேகற வரைக்கும் அனுபவிச்சு தான் என்ன பொறுப்பில்லையா உங்க அப்பா வந்துட்ட படுத்து போட்டுல போடு மூடு மூடு என்னமா ஊருக்கு பரப்பிட்டியா ஆமாமா பஸ்க்கு நேரமாகல பரப்பிட்டி போகும்போது இந்த ஓட்ட வாயோட தொண தொணன்னு பேசிட்டு இருக்கறியா ஆமா இது பரப்பிட்டேன் பா இரே இருமா நீ வரும்போது ஒரு பொட்டி தான கொண்டு வந்த இப்ப என்ன ரெண்டு மூணு மூட்டை முடிச்சலாம் ஆமா நீ இல்லாத பல்லாத பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ட பாரு அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ஏதோ தாய் விட்டு மானம் போயிர கூடாதேன்னு அவளே காசு கொண்டாந்து 4 பொருள் வாங்கிட்டு போறா நான் உசுரோட இருக்கும்போதே என் பொண்ணுக்கு இந்த கதினா நான் கண்ண கண்ண மூடிட்டேன் வாய் மூடு போகும்போது ஒப்பாரி வச்சிட்டு அதாவது போற இடத்துல நல்லா இருக்கட்டும் முடியே ஆ போறப்படுங்க போ நீ ஒண்ணு எடுக்க வேண்டாம் அது நீ இந்த பொட்டி எடுத்துக்கமா நீ அந்த பைய மட்டும் எடுத்துக்க என்னடா இது எதையுமே தொட விட மாட்டேங்கிறாள் குண்டு குண்டு வச்சிருக்காளுங்களா குண்டு வைக்கிறாங்க வா ஐ செஞ்சி வந்தாய் செஞ்சிட்டு வந்தாய் இங்க இருங்க தீபத்துக்கு எல்லாருக்கும் Dress வாங்கிட்டு வந்திருக்கேன் இது அனுகுட்டிக்கு நல்லா இருக்கு இது ரமேஷ்க்கு புடி புடி இது இது சதீஷ்க்கு ஓயோயோயோ இது அம்மு குட்டிக்கு இல்ல 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 ஏமா இந்திரா வீட்ல தான் எல்லாருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு துணி எடுத்துட்டாங்கல அப்புறம் நீ எதுக்குமா தேவையில்லாம செலவு பண்ணிட்டே இருக்கானக்கா இருந்துட்டு போடுமே ஆ இத பாத்தியா நமக்கு கூட புடவை எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க மேல இருக்குதே பச்சை கலர் புடவை அது எனக்கு 60 ரூபாயா இது வரைக்கும் இந்த கலர் நான் கட்டனதே இல்ல வேற யாருக்கெல்லாம் எடுத்துட்டாங்க ஆ உனக்கு கிரிஜாக்கும் 300 ரூபாய்க்கு வாயில் படவை எடுத்துருக்காங்க அப்புறம் மீனாட்சிக்கு 2000 ரூபாயில பட்டு படவை எடுத்துருக்காங்கமா ஏக்கா உனக்கு கொஞ்சமாவது ரோஷா இருக்கா எதுக்கு நீ இந்த வீட்டு மூத்த மருமக உனக்கு 60 ரூபாய்க்கு போடவே அவளுக்கு 2000 ரூபாய்க்கு போடவியா அது போய் பெருசா சொல்லிட்டு மூஞ்சில தூக்கி எறிய வேண்டாம் அட போமா நீ எங்க ஆத்தா வீட்ல எனக்கு 25 ரூபாய்க்கு மேல புடவை எடுத்தது கிடையாது 60 ரூபாயில எனக்கு ரொம்ப சாஸ்தி அவ பணக்கார வீட்டு புள்ள எடுத்து கொடுப்பாங்க நாளா அது எதிர்பார்க்கலாமா அவ பணக்காரியா இருந்தா இங்க யாருக்கு என்ன இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான் அந்த புடவை இப்படி கொடு இந்த குழந்தை வாங்கிக்க கொஞ்சம் விட்டு ரொம்ப தயாராங்களா என்னங்க ஆ நான் ஒரு கட்டு எண்ணட்டா ஏய் ஏய் கிட்ட வராத எட்டி உட்கார் போ 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 ஆமா இந்த புடவைங்க எல்லாம் யார் எடுத்தது ஏன் நான் சொல்லி தான் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு அது என்ன ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்துக்கிங்க ஆமா கழுதையும் குதிரையும் ஒண்ணாயிடுமா கழுதை யாரு குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும் இத பாருங்க எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம் நீங்க எடுத்து குடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல போனா போதும் நாங்க எடுத்து குடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க எடுத்தே குடுக்கலைன்னா என்ன செய்வீங்க எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம் எடுத்துக்கங்க உங்க சம்பளத்தை நம்பி தான் இங்க வீட்டுக்காரர் இருக்கறாரா அவர் ஒண்ணு கையால ஆகாதவர் இல்ல பாருங்க உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க ஏண்டி பைத்தியக்காரச்சி பைத்தியக்காரச்சி நான் தான் அப்பவே சொன்னேன் தொலைஞ்சு போகுது எல்லாருக்கும் ஒரே மாதிரி போட எடுத்து போதான்னு கேட்டியாடி இப்ப என் வருமானத்துக்கே வேட்டி வச்சுட்டியாடி அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான்னா என் பட்ஜெட்ல எங்க இடிக்குது நான் தான் சொல்றேனே ஒண்ணு வீட்டுக்குள்ள வராதே வராதேன்னு ஏண்டி வந்து உயிர் எடுக்கிற போடி வழிய ஆமா இப்ப போ போன்னு சொல்லுவேய் அது பாட் பாட் இது வரைக்கும் நான் இவ்வளவு ஒசத்திய புடவையே கட்டினது இல்ல ஏதோ இந்திரா தயவால 1000 ரூபாய் புடவை கட்டி இருக்கிறேன் அக்கா குட்ட குட்ட குனிஞ்சின்னு இருந்தா குட்டின்டே தான் இருப்பா அக்கா மாதிரி ஸ்ட்ரைட்டா ஃபைட் பண்ணாதான் அவளுக்கு பயம் இருக்கும் அம்மா இவளுக்கு இங்க வர நாம என்ன பேசுறோன்னு ஒட்டி கேக்க வந்திருப்பா ஏய் இங்க வா
என்ன ஒட்டு கேட்க வந்தியா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், கொஞ்சம் ராங்கியா தான் இருக்கா, பணக்காச்சிங்கிற திமுற. என்ன கைவ? ஏய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீல கண்ணீர் வடிக்கிற? ஊமை ஊரை கெடுக்கும்னு சொல்லுவாங்களே, அது சரியா தான் இருக்கு. என்னது அது? என்ன லெட்டர்? நம்மள பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் எழுதிருக்காளா? அக்கா, நான் பறக்கும் போது எங்க அம்மாவை பார்க்க நான் கொடுத்து வைக்கல, அக்கா தங்கச்சிங்க கூட பிறக்கிற பாக்கியமும் எனக்கு கிடைக்கல. இங்க வந்த இடத்துல எனக்கு மூணு அக்கா அங்க இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். உங்களை எல்லாம் உட்கார வச்சு எல்லா வேலையும் நானே செய்யணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம மாமியாரும் எங்க வீட்டுக்காரரும் உங்க கூட சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்னக்கா செய்ய முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி நான் திமிர் பிடிச்சவ இல்லக்கா. தயவு செஞ்சு என்னை ஒதுக்கிடாதீங்க, என்னையும் உங்கள ஒருத்தியா ஏத்துக்கங்க. அழாத நான்
நம்ம ஜோசியத்தை பத்தி உமக்கு தெரியாது ஓய். இப்ப இந்த இடத்துல வச்சு சொல்ற ஓய், உமக்கு கண்டிப்பா பேரன்தான் பிறக்க போறா. அவனால நீ எங்கயோ போறீ. நமக்கு பேரன் பிறக்க போறான். இந்த பேரனுக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் பேர் வேண்டாம், ராசி இல்லாதவர். எங்க அப்பன் பேரே வச்சிருவோம். ஆமா, இவங்க அப்பன் பெரிய தேச தலைவர். அந்த பேரை என் பேரனுக்கு வைக்கணுமா? பேராடியது எங்க? அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு. ஏன் பிச்சாண்டி பாத்தியா ஓய்? என் பேரன பிச்சைக்காரன் ஆக்குறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணுங்கிற ஓய். உங்க அப்பன் பேர் மட்டும் என்ன மொட்டையாண்டி தானே? பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல். அது ஒண்ணு பரவாயில்ல, காலவளையிலே தகராறு. அது ஒண்ணு இல்ல மச்சான், எங்களுக்கு பேரன் பிறக்க போறான். அப்படியா? அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரை கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும் மச்சான், ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தே எதிர் வீடு, அது விலைக்கு வருது, முடிச்சிடலாமா? பாத்தியாடி, எனக்கு பேரம் பிறக்கிற அதிர்ஷ்டம் என் நீண்ட நாள் லட்சியம் ஒவ்வொன்னா நிறைவேறுது. அவன் என்ன சாதாரண ஆளா, பிறக்கும் போதே கோடீஸ்வரனால பிறக்கிறான். மச்சான் அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாய் வேணுமா? 2 லட்சம் என்ன மச்சான், என் சம்பந்திக்கு ஒரு போன் பண்ண போது, போன்லயே 20 லட்சம் அனுப்புவாரு. என்னது சம்பந்தி சேர்த்து புட்டாரா? என்னது, கோடிக்கணக்கான சொத்தை என் தலையில கட்டிட்டு சேர்த்து புட்டாரு? இதெல்லாம் நான் எப்படி கட்டி காப்பாத்து போறேன்? யார் யார்கிட்ட எங்கெங்க பணம் கொடுத்து வச்சிருக்கேன்னு கூட சொல்லாம செத்து போட்டாரடி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அவர் எப்படி செத்தாருன்னு கேளுங்க. யாப்பா சம்பந்தி எப்படி பா செத்தாரு? என்னது பஞ்சு மில்லு பத்தி அரைச்சு செத்து போட்டாரா? அட பாவி மனுஷா, பஞ்சுல பணத்தை போடாதே, இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னே கேட்டியா? மொத்த பணத்தை பஞ்சுல போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டியாடா? ஐயோ ஐயோ, எனக்கு நடந்தது நடந்து போச்சு, வருத்தப்பட்டா மட்டும் போனவர் திரும்பி வந்துருவா போறாரு, அடுத்து ஆக வேண்டியது பாப்போம். டே முன்சாமி, அந்த மேலக்காரங்க ஒரு 4 பேரு சங்கு செய்ய எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு வந்துடுறா. ஆகட்டுங்க. என்னது 4 மூலக்காரனா? இல்லையா? யோ, அவர் யாருன்னு நினைச்ச? என் சம்பந்தி. அவர் அனாத பொணமா எடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். 6 முக தேரு கட்டி வான வேடிக்கை விட்டு ட்ரம் செட் எல்லாம் வச்சு ஜாம் ஜாம்ல எடுக்கணும். காசு பண்ண எனக்கு முக்கியம் இல்லையா, மனுஷன் தான் முக்கியம். இந்த அப்படி போய் ஆக வேண்டியது கவனி. என்ன சம்பந்தின்னு ஒருத்தர் இருந்தா இப்படித்தானே இருக்கணும். ஏங்க, ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க, மறுபடியும் எங்க சாவுல போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க. இங்க தாண்டி தர்மலிங்க நிக்கிறான், எரிஞ்சது மில்லு மட்டும் தானே, வீட்டை பாத்தியா? கூப்பிட்டு கொடுத்தாலே 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். ஆமா, அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா செட்டை பாத்தியா, அதுவே 2-3 லட்சம் ரூபாய்க்கு தேரும். ஆமாங்க, அவ்வளவு தேக்க மரம். இதையெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை, அதனாலதான் சாவுல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து விட்டேன். ஐயோ ஏ ராஜா, உங்க மூளையே மூளை தரைய பாத்தீங்களா, அவ்வளவு செலவ கல்லுங்க. ஆமாண்டி, ஆடாடா. அடியே, பெரிய பெரிய பணக்காரனுக்கு எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவ கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க. அப்படியா? அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா? என்ன, அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசூர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன், ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான். நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குது எடுத்துட்டு போடுவோமே. என்ன தட்டுறீங்க? இப்ப ஏதாவது கிடைக்குதான்னுதான். அடியே, இங்க தாண்டி சலோர் சலோருங்குது, அநேகமா தங்கமா இருக்குமோ? ஆட நீங்க வேற, கதவை யார தட்டுறாங்க? கதவா? யாரா அது? வணக்கம், நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ, உங்களை பார்த்துட்டு போறேன். வாங்க 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 வாங்க, இப்படி உட்காருங்க உட்காருங்க. ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு. என்ன பின்ன என்னங்க, பெத்த பிள்ளைங்களை இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல, நீங்க சம்பந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்கலை படுத்திட்டீங்களே. நமக்கு பணம் முக்கியம் இல்லீங்க, மனுஷன் தான். அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம். இந்த வீடு இருக்க, வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க, காரியம் முடியற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல. வீட்டை வாங்க வரலீங்க, இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரா? ஆமாங்க, எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும்?
மீதி 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். எப்படி வசதி? இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா? ஐயோ ஊருக்கெல்லாம் வராதீங்க, இங்கேயே கொடுத்துறேன். காரியம் முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க. பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிடுவாரான்னு கொடலை உருவிடுவோம், வெட்டி இங்கே புதைச்சிட மாட்டோம். எங்க இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான், இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க, இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே. அப்படி போடுவேன். டேய் இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. தொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு. ஆமா போலாம் போலாம், மீனாட்சி கூப்பிடு. அந்த ஊமச்சியாண்டி கூப்பிடுறேன், அந்த சனி நீங்க விட்டு கிளம்பிடு. ஐயோ வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டு ஏதாவது பேசினா கொலை பண்ணி போடுவேன். டேய் அவளை கூட்டிட்டு போனோம்னா கடங்காரம் பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான், அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது. எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன், அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு புறப்படு. என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு, அவர் பேச்ச கேட்கலாம் நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாரா? வந்துரு வந்துரு. ஏமா எல்லாரும் ஊருக்கு புறப்படுற மாதிரி தெரியுது, நீ போலையா? ஓஹோ இப்ப போயிட்டு அப்பா காரியத்துக்கு வந்து காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டு உன்ன கூட்டிட்டு போவாங்களா? மீனாட்சி நான் போயிட்டு வரேன். அம்மாடி நான் ஊருக்கு போயிட்டு வரேம்மா. லெட்டரா? போடுறேன் போடுறேன். என்னப்பா சொல்ற? அதாவது வேளா வேளைக்கு சாப்பிட்டு மாப்பிளைய உடம்ப பாத்துக்க சொல்லு. டேய் இன்னேனடா பேசிட்டு ட்ரெயினுக்கு நேரமாக இல்ல. இத வந்துட்டமா? நீ உடம்ப பாத்துக்கமா, பாத்துக்கறியா? வரம்மா வர. ஏறுடி. என்னைக்கு உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டீங்களா? நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா. போடா வெட்டி போடுவேன். அம்மா சொல்லுங்கம்மா. அட நீ போடா சொல்றது போடா ஐயா. ஐயா ஐயா அம்மா கொசுவல வேணுங்களா? எது கொசுவலையா? டேய் போடா. நான் கொசு கசின இந்த பக்கம் வந்தீங்க, நான் அசிங்கி போடுவேன். ஏகா மீனாட்சியோட அப்பா செத்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது, இவங்க சாவுக்கு போயிட்டு வந்ததோட சரி, காரியத்துக்கும் போகல, அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரல, என்னவா இருக்கும்? அது ஒண்ணும் இல்லக்கா, இவன் எதிர்பார்த்த சொத்தெல்லாம் போயிடுச்சு இல்ல, இனிமே இவங்க எதுக்குன்னு பிளான் பண்ணி அங்கேயே விட்டு வந்திருப்பா. அவங்க செஞ்சாலும் செய்வாங்க, அந்த மாதிரி ஆளுங்க தான். என்ன மூணு பேர் மட்டும் வந்திருக்கே, 800 சிஸ்டரை காணுமே. என்னைக்கு உன் கொள்ளி கண்ணு பட்டுதோ அன்னைக்கு போன புள்ளதான், இன்னும் வரல. ஏன் மாமா மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? மாமா எல்ஏசி பில்டிங் பாக்கணும் மாமா. அது சைதாப்பேட்டையில இருக்கு, முதல்ல வந்த வேலைய கவனிப்போம். அண்ணா வணக்கம். இந்த மயிலாப்பூர் தர்மலிங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா? ஏய் கஸ்மால மயிலாப்பூர் 1000 தர்மலிங்கங்கறா, நான் எவன கண்டுக்கிறது? மூஞ்சில என் கைய வைக்க போயா? காலங்கா தல. என்னமாமா மெட்ராஸ் காரங்களுக்கு மரியாதை இல்லாத போல இருக்கு, நான் போய் அடிச்சு தட்டே. இருப்பா வந்த வேலைய கவனிப்போம். தர்மலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ வேற அட்ரஸ் தொலைச்சு விட்ட. நான் எங்கப்பா தொலைச்சேன்? மெட்ராஸ்ல இறங்கின உடனே பாக்கெட்ட பதம் பார்த்துட்டானுங்களப்பா. ஆமா உன் பொம்பளைங்க வராங்க, அவங்கள்ட்ட கேப்பமா? கேட்கலாமே வாங்க. அம்மா அம்மா ஆசைப்பட்டு வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ண அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே, அவன சும்மா விடலாமா? அட என்னமா இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு, எங்க அவனை? அவனை வெட்டி போலி போடுறேன். சும்மா அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே இப்பதான் தெரியுது. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பிள்ளைதாச்சு பொண்ணு மனசு உடஞ்சு போய் இனிமேல நாம எதுக்கு வாழணும், செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா. நல்ல வேலை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சம் பார்த்து காப்பாத்திட்டான், இல்லைன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்க அந்த வீட்டு பால் காரணங்க,
எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா. இந்தியாமா உள்ள பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவன் உடல உருவம் விட மாட்டேன். இத பாருங்க, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும். பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இத செலவு வச்சுக்கங்க. வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுதி சொல்லுங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். பால்காரர கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. பாத்துக்கறமா வரங்க. என்னோமா அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுக, நீ ஊ கொட்டிட்டு இருக்க. நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன். அவன் தலை எடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன். டேய் தர்மலிங்க, மெட்ராஸ்ல எங்க இருந்தால வந்துற. நீ யார தர்மலிங்க? நான் இல்லங்க. இந்த பக்கம் போறேன். இந்த பக்கம் போறோம். இந்த பக்கம் போறோம். டேய் ஓடி நாளைக்கு இங்க எங்காச்சும் பார்த்தேன் உள்ள தள்ளி முட்டிய பேத்துறேன். ஒரு பால்கார சொன்னு கேட்டுக்கிட்டு சும்மா ஆடாதடி. நீங்க நினைக்கிற மாதிரி அப்பா ஒண்ணு மோசமானவர் இல்ல. அப்படியே அந்த பொண்ணு அங்கே விட்டுட்டு வந்தீங்க, உங்க அப்பாவை கேட்க வேண்டியதானே? ஒண்ணு கேட்காம இல்ல, கேட்டோம். அந்த பொண்ணுக்கு இது தலைப்பிரசம் உண்டா, அதனால உங்க சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோன்னு சொன்னாரு. ஆமா, உங்க அப்பா பெரிய சத்தியகீர்த்தி, அவர் அப்படியே சொல்லிட்டாரா? நீங்க அப்படியே நம்பிட்டீங்களா? எங்க அப்பா சத்தியகீர்த்தியா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எங்களுக்கு அதிகமாவே தெரியும். பணத்துக்காக அவர் எதையும் செய்வார். அவர் எதிர்பார்த்த பணம் எல்லாம் போயிடுதோனோ அந்த ஆத்திரத்துலதான் அவள் அங்கே விட்டு வந்துட்டாரு. வாய மூடு. எங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் யோகியதை கிடையாது. நாங்க சம்பாதிக்கிற சம்பளத்தை வாங்குறதுக்கு மட்டும் யோகிதை இருக்குது, இந்த வீட்டை நடக்கிறத கேக்குறதுக்கு எங்களுக்கு யோகிதை இல்லையா? இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வந்த நிலைமை நாளைக்கு எங்களுக்கு வராதுன்னு என்னங்க நிச்சயம்? இதுக்கு மேல எங்க அப்பாவை பத்தி பேசுனா என்னடா? இங்க மாநாடு போட்டுக்கிட்டு போய் வேலை பாருங்கடா. இல்லப்பா, இவ்வளவு கொழுப்படுத்து போய் தேவையில்லாம பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்கு பொம்பளைங்கன்னா அது எதுன்னு கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்காக கை வாங்கிட்டதா? அது நாகரிகம் அது. படிச்ச பசங்களா நீங்க? போங்கடா, போய் வேலை பாருங்கடா. மருமக்களே, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது கம்பெனி இல்லம்மா, கோஷம் போட்டு கொடி பிடிக்க குடும்பம். அவளுக்காக பரிதாபப்பட வேண்டிய அவ புருஷன். சம்பந்தம் இல்லாத இந்த விஷயத்துல தலையிட்டு வீணா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. அந்த ஊமச்சி வாழ்க்கை முக்கியமா உங்க வாழ்க்கை முக்கியமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்னக்கா? வாங்க சம்பந்தி, வாங்க தேசி நாயே, போட வாங்க. மா குழந்தை குடுமா. என் பேர சம்பந்தி, நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம், அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க, கூட்டிட்டு வாமா, கூட்டிட்டு வாமா, வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. ஆ ஸ்மால் ஹவுஸ் டீப்பாய கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா வசதியா இருக்கு. இப்ப பாட்டுங்க. அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பையன் கூட எனக்கு சொல்லலீங்க. பெரிய சான்ஸ் இல்லையே, நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடி போயிட்டேனே. அங்க பல பேர் மதிக்கிற பால்கார ஐட்டேன். என்னது பால்கார ஐட்டியா? மடையா, பால்காரன் இல்லடா. நான் பால்காரன் தான் சொன்னேன். ஆமா, பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஐட்டேன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவில பாதி கப்பல் இவரதுதான். என்னது பாதி கப்பல்? மலேசிய நாட்டில் இருக்கிற கப்பல்கள் பாதி இவரதான் சொல்ல வந்தேன். இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தார். வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு.
அதை விட அவங்க அண்ணன் பொண்ணு நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு எனக்கு வந்த கோபத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளி இருப்பேன் அந்த பொண்ணு போத்த பார்த்து விட்டுட்டேன் ஐயோ சம்பந்தி யாரோ எங்களுக்கு வேண்டாத நாயங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசு போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க தோசிகார் அந்த பொண்ணுக்கு ஆறு மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதான் அந்த பொண்ணை குழந்தையும் அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம் சொல்லேண்டி ஆமா சம்பந்தி அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான் இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா ஆமா சம்பந்தி எங்களுக்கு மட்டும் பேர் மேல ஆசை இல்லைங்களா கால மேல போட்டுங்க இப்ப ஆட்டிக்குங்க சரி நடந்து நடந்து போச்சு விட்டுருங்க எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது நீங்க நல்லபடியா நடந்துகிட்டீங்கன்னா என் பேரும் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன் ஒரு வாரம் சம்பந்தி மாடி கழிச்சிட்டு போமா சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போ நகைய கூட அமுக்கிறாத எப்படியோ சேர்த்துட்டோம் சந்தோஷம் தானே மாடிக்கா வா வாங்க பணம் வருதுன்னு உடனே கிளவனும் கிளவி என்ன துள்ளு துளுதுங்க பாத்தியா அவதான் பணம் பேயாச்சே இவங்களை இப்படித்தான் ஏமாத்தணும் வணக்கம் வாங்க வாங்க எப்படிமா இருக்க என்ன இதெல்லாம் எந்திரி காலல விழுந்துகிட்டா அம்மா கூட பிறந்தவங்களே உதவாத இந்த காலத்துல யாரோ பெத்த பொண்ணுக்காக உங்க நகை நட்டுகளை எல்லாம் வச்சு இந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க பட்ட கஷ்டம் இருக்கே அதுக்காக ஒரு தரம் இல்லம்மா ஒரு ஆயிரம் தடவை உங்க காலில் விழுந்தாலும் தாகும் என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு ஒரே இடத்துல வாழ்க்கப்பட்ட நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தானே நல்லது பொண்ணோட திருட்டு முடி அப்படியா இருக்கு என்ன 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 இவ்வளவு அழகான உன்னை விட்டுட்டு வரத்துக்கு உங்க அப்பனுக்கும் தோத்தவுக்கும் எப்படிதோ மனசு வந்ததோ சம்பந்தி சமையல் ரெடி சாப்பிட வர்றீங்களா ஐயோ 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 ஏ மீனா குழந்தையதுக்கு அங்க கொடுத்த மலடி கைப்பட்ட அது உருப்பிடுமா நீ அவ அவ செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த வயத்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல அதுக்கு என்ன பண்றது ஆண்டவன் எல்லாத்தையும் அளந்துதான் வச்சிருக்கான் வயிற்றுல ஒரு பூச்சி புழு கூட தங்கலையா அப்படின்னு பெரிய பாவம் செஞ்சுட்டேன் சத்தியமா சொல்றேன் மனசு நோக்கடிச்சவங்கள அந்த தெய்வம் சும்மா விடாது Bye.
அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி துரத்தி குத்திட்டாங்க. ஆமாண்டி, அவ ஏன் சும்மா இருக்கா? அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து கொடுத்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி துரத்தி குத்த சொல்லு. அடச்சி படி. ஊர்ல அங்கங்க முகமூடி கொள்ளக்காரனுக்கு தொல்லை தாங்க முடியல. எங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவானோன்னு நானே பீதியில படுத்திருக்கேன். என்ன ரொம்ப பீதி உண்டு பண்றாயா? அப்படியே மிதிச்சு போடு படி. படி. எங்க படுத்தேன்? படி. படுத்தா வர்றா, கண்ண மூடினா வர்றா, திறந்தா வர்றா. ஏய், கம்முனு படி. என்னங்க தரையில போடுறானே என்னமோ போயிட்டாங்க இங்க இருக்கிற மூணு சிறுக்கைகளை சேர்ந்து நம்மள ஏமாத்திட்டாங்க என்னடி சொல்றேன் ஆமா இங்க வந்திருக்கானே ஒரு தடியே அவன் மலேசியக்காரன் இல்ல பால்கார பையலாம் பால்காரனா ஆமாங்க இவளுக்கு நகைகளையும் பணத்தையுமே கொடுத்து நம்மள பிராடு பண்ணிருக்காளுங்க இப்போ அவன் எங்க இருக்கானுங்க பீச்சுக்கு போயிட்டு வந்து மாடியில ரெஸ்ட் எடுக்கறானுங்க பீச்சுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கறானுங்களா இன்னைக்கு வெட்டி தோட்டத்திலேயே பொலி போட்டுறேன் நான் வாங்க இன்னைக்கு பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துருப்பாங்க போல இருக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதம் அதை விட மச்சா இந்த கோழி குருமா வச்சிருந்தாங்களே ரொம்ப ரொம்ப பிரமாதம் கூட கொஞ்சம் சாரா இருந்தா எப்படி இருந்திருக்கும் மஜாவா இருந்திருக்கும் இருக்கு இருக்கு வாங்க மிஸ்டர் தர்மலிங்கம் என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க வீடா மேன இது வீடா இது எங்க மலேசியா மாட்டுக்கோட்டை மாதிரியா இருக்கு ஒரு ஏசி இல்ல மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்னா ஒரு எஸ்டேட் இல்ல இதுல எப்படி மேல குடும்பம் நடத்துற
நான்சென்ஸ். தப்பு தாங்கோ, அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ. இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்கோ. சந்தோஷமுங்கோ. சரிங்கங்கோ. பங்கஜா, லேச பொத்துனாப்புல அந்த கதவை சாத்து. எது கதவை சாத்து சொல்லிட்டீங்க? நீங்க பெரிய மனுஷங்கோ. உங்ககிட்ட பேசும் போதுங்கோ கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்கோ. ஏனுங்க கூட வந்தவருங்க. மலேசியாவில் இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்கங்க? அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் இருந்தா தானங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சம்பந்திங்க, கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்க? கோழி பிரியாணி அடிப்பு வீட்டுக்கு வந்து விருந்தாளி எப்படி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்க? இவனெல்லாம் விருந்தாளிங்க, பிராடு பசங்க. உங்க பொண்டாட்டிங்க அந்த பால்கார பசங்களோட சேர்ந்துக்கிட்டு மலேசியா சித்தப்பான்னு என்கிட்டயே நாடகம் மாட்டிருக்காளுங்க. என்ன திமர் இருந்தா இந்த வீட்டு நகைவை எடுத்துட்டு போய் அந்த ஊமச்சி கழுத்துல போட்டு என்ன ஏமாத்திருப்பாளுங்க. இவளுக்கெல்லாம் பொட்டச்சிங்கிற நினப்பு மனசுக்குள்ள இருந்தா தானே? இந்த வீட்டுல ஆம்பளைங்க செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா நாங்களும் பொட்டச்சிங்களாவே இருந்திருப்போம். வாய மூடு. ஆம்பளைக்கு செய்ய வேண்டிய வேலை இந்த வீட்டுல என்ன செய்யல? ஏதோ ஜோசிகார அந்த பொண்ணுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா, சரி ரெண்டு மாசம் இருந்து வருமானு விட்டுட்டு வந்தோம். அதுக்குள்ள அவசரப்பட்டு என்னமோ அவ மேல இவ்வளவு அக்கறை இருக்கிற மாதிரி போய் கூட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் அவளை இவ்வளவு வச்சு காப்பாற்றுவாங்க. சத்தம் போட்டு பேசுறதுனாலயே போய் மெய் ஆயிடாது. தப்பு செஞ்சது இல்லாம பெரியவங்களை மரியாதை இல்லாம ஏத்தா பேசுற போடி விட. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவளுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எங்க அப்பனை ஏமாத்திருப்பேன். ஏண்டி கேக்குறல்ல, பதில் சொல்றீ, ஏண்டி இப்படி பண்ண? நீ செஞ்ச தப்புக்கு இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன பாக்குற? அதுல வேற ஒண்ணும் இல்ல, என் புருஷன் ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கிறேன்னு எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். மரியாதையா கழித்து போடு, கழித்து போடு, போட மாட்டேன். மரியாதையா கழித்து போட்டு நடிக்கிறேன். எங்கிட்ட பாசாங்க பண்ற, எழுந்துடுறி. மீனா, மீனா, ஒண்ணு இல்ல, ஒரு அடி அடிச்சு செத்துட்டாப்பா. லேசா மிரட்டி ஒரு கையெழுத்து வாங்குன்னு சொன்னா இப்படி ஒரே அடி அடிச்சு போட்டு நிக்கிறியாடா? உன்னோட சேர்ந்து என்னை கம்பி என்ன வச்சுட்டியாடா? வெளியில தெரிஞ்சா என் மான மரியாதை எல்லாம் போயிடுமாடா. விடியதுக்குள்ள இது எப்படியாவது வெளியே கூட்டு போய் போட்டுடா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து குறுக்கா நம்ம வீட்டு பக்கமே சுத்திட்டு இருக்கானே. அப்பா, இந்த நேரத்துல வெளியே தூக்கிட்டு போனா எல்லாம் பாத்துருவாங்க. அம்மா, டேய், ஒன்னு செய்வோம், நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல குழியை வெட்டி இவளை புதைச்சிருவோம். நீ என்ன பண்ற, இவளை தூக்கிட்டு வா, நான் முன்னாடி போய் குழி வெட்டிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, சத்தம் வராம தூக்கிட்டு வா, இவளுக்கு முடிச்சாலும் முடிச்சுக்குவாளுங்க. சரிப்பா.
நடுறா சனியன, நேரம் கட்ட நேரத்துல தான் உனக்கு ஒண்ணுக்கு வரும். இருந்து தொலையாண்டா, தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு. அம்மா, அங்க யாரோ ஒளிஞ்சிருக்காங்க பாரு. எங்கடா? அந்த படிக்கட்டுக்கு கீழமா? இந்த பூனை வேற பெருந்தொல்ல, இதை ஆரம்பம் போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கும். இருந்துட்டியா? நட. போயண்டா. கணபதிகும் ஹவாமகே கவிம் கவீன இந்திரா இந்திரா மீனாசிய பாத்தியாமா இல்லையே எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் அவளையும் காணோம் அவ குழந்தையும் காணோம் அவ ரூம்ல வேற ஒரே ரத்தக்கரையா இருக்குமா ரத்தக்கரையா அங்க எப்படி வந்துச்சு அதாம்மா எனக்கும் தெரியல மீனாட்சி காலையில இருந்து எங்க போச்சு இந்த பொண்ணு ஏன் மீனாட்சி பைத்திய கடிச்சு இங்க பாடி பீரோல பணம் வச்சிருந்தன எதுக்கு நீ எடுத்த எனது நான் எடுத்தனா ஐயோ சத்தியமா நான் எடுக்கலங்க இன்ன இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த காலையில இருந்து இந்த மீனாட்சி பொண்ண காண அவள தான் தேடிட்டு இருக்கேன் என்னது மீனாட்சி காணுமா ஏண்டி ஒருவேளை பீரோல வச்சிருந்த பணத்தை அவதான் எடுத்துட்டு ஓடி போயிருப்பாளோ இருக்கு இருக்கும் இந்த பால்கார விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல இனிமே இங்க இருந்தா மாட்டிக்கோ முன்னே பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி தாங்க போயிருக்கணும் ஏங்க அழுவுறீங்க ஐயோ எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க திட்டம் போட்டு கவுத்துட்டாங்களே நான் இப்படி ஏமாளியா இருப்பனா ஐயோ என்னப்பா என்னாச்சு ஐயா அப்பா பெரிய இடத்து பொண்ணுன கொண்டாந்தண்டா அந்த மீனாட்சிய பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாடா ராத்திரியோட ராத்திரியா அவ சும்மா போயிருந்தாலும் பரவாயில்லடா கேவலம் அந்த பால்கார பணி எடுத்துட்டு ஓடிட்டாடா ஐயோ ஐயோ இந்த குடும்ப மானமே போயிருச்சா ஐயோ இனிமே இந்த மனுஷன் எப்படி வெளியில தலைநிமிந்து நடக்க போறாரு பாய் மூடுங்க அந்த பொண்ணை அடிச்சு கொண்டுட்டு இங்க ஒப்பாரியா வைக்கிறீங்க என்னது அடிச்சு கொண்டுட்டமா என்னடா சொல்ற இவா என்னடி சொல்ற நீங்க சும்மா இருங்க உங்க தம்பி வந்து வீட்ல இருக்கறவங்கள சேர்ந்துகிட்டு அந்த பொண்ண அநியாயமா அடிச்சு கொன்னுட்டாங்க ஐயோ அடே உன் பொண்டாட்டி எங்க மேல அநியாயமா பழிச்சு முத்துறாங்க என்ன வச்சிட்டு அப்படி சொல்ற இத பாருங்க இந்த லெட்டர் அந்த பொண்ணு ரூம்ல இருந்துச்சு பாருங்க உங்க தம்பி இப்படி ஒரு லெட்டர் எழுதி இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட வற்புறுத்தி கையெழுத்து கேட்டிருக்கான் அவ சம்மதிக்கலன்ன உடனே அவளை ஏதோ பண்ணிட்டாங்க ஆமாங்க அப்ப காலையில ரூம் பெருக்க போகும்போது அங்க ரத்தக்கரைய பாத்துட்டாங்க திரும்பி நாங்க எல்லாம் போய் பாக்கிறதுக்குள்ள அது யாரும் அழிச்சிட்டாங்க இதெல்லாம் என்னன்னு கொடுமை புரியல இந்த வீட்ல ஏதோ நடக்குது ஐயோ இந்த ஒரு பழியத்தா என் மேல போடாம இருந்தாளுங்க அதையும் இன்னைக்கு போட்டாளுங்களா டே உங்களே என்னை பிரிக்கிறதுக்கு ஒரு பொய் லெட்டர் எழுதி வச்சிட்டு என்னமா நாடகம் ஆடுறாளுங்க இதை விட எனக்கு ஒரு துளி விஷத்தை கொடுத்து கொன்னிருக்கலாம் மேடம் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டுல உயிரோடு இருக்கணுமா இல்ல உயிரோடு இருக்கணுமா உயிரோடு இருக்கணுமா உயிரோடு இருக்கணுமா நீங்க பாடுறீங்க என்ன போய் கொலைகாரங்கறா இவ்வளவு எல்லாம் சொல்றனால நீங்க கொலைகாரன் ஆயிருவீங்களா இந்த மாதிரி
ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு அளவு இருக்கு. நிறுத்துங்கடா உங்க பிரச்சனைய. முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. நேத்து வரைக்கும் நல்லா இருந்த தோட்டத்துல திடீர்னு யாரு குளித்தோன்னு தடுக்கி விழுந்தா என்ன ஆகுறது? அதுவும் அளவெடுத்த மாதிரி 6 அடி கரெக்டா தோண்டி இருக்கீங்க. யார புதைக்கிறதுக்காக குழி தோண்டினீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்னது 6 அடி குழியா? அங்க எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? நாங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இதுல சந்தேகப்படுறது கரெக்டா இருக்கு. நான் தான் குழிய தோண்டினேன். எதுக்குங்க ஜோசிகார? அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் தோசை இருக்கு. நான் மந்திரிச்சு குடுக்கற காப்பு கழிப்ப வீட்டுக்கு பின்னால போதீங்கன்னு சொன்னா அதான் போதிச்சிருக்கேன். அவர் சொல்றதை நம்பாதீங்க. அந்த பொண்ண கொலை பண்ணி புதைச்சிட்டு காப்பு கழிப்பனு ஏமாத்துறாரு. அப்படி அவர் சொல்றது உண்மையா இருந்தா அந்த குழியை தோண்டி காமிக்க சொல்லுங்க பாப்போம். அதிகமா பேசாத. எங்க அப்பா மேல உனக்கு சந்தேகம். அந்த பள்ளத்தை தோண்டி பார்க்கணும். அவ்வளவுதானே? பாடி போலாம். டேய் நில்லுங்கடா. பள்ளத்தை தோண்டி பார்த்தா உங்க அப்பா யாருங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்பா உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் உங்களே சந்தேகப்பட்டு இருக்காங்களே. அதுக்கு முடிவு கட்டணும்னா பள்ளத்தை தோண்டி பார்க்கணும். வாங்க இவங்க அப்படியே விட கூடாது. வாங்க தோண்டுவோம். சரியா போச்சு பாத்தியாடா? அவர் மேல போய் சந்தேகப்பட்டீங்களே. பை இப்ப யாருங்க அப்பா எப்படிப்பட்டவங்கறத புரிஞ்சிட்டியா? பள்ளத்துல ஒண்ணு இல்லங்கிறதுக்காக உங்க அப்பா ஒண்ணு நல்லவராயிட முடியாது. இதுல அவர் ஏதோ சூது பண்ணிருக்காரு. என்ன கோயில வேணாலும் சத்தியம் பண்ற. இந்த வீட்ல அந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு. இதுக்கு மேல எங்க அப்பா நீ சந்தேகப்படுறேன்னா இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. போடி போடி அடி போடி விட்டு அடி அடி போடி மருமகளே பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாதுமா. இப்பவாது என் பிள்ளைகளை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? நான் நினைச்சிருந்தா இன்னைக்கு கூட உன் வாழ்க்கையவே முடிச்சிருக்க முடியும். அப்படி நான் செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சா உனக்கு எனக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடுமே. இனிமேலாவது புத்தியோட பொழைச்சுக்க. எஸ் மேடம். சீனோ எஸ் மேடம். மேடம் உங்களை தேடிட்டு யாரோ வந்திருக்காங்க. இத இப்ப வந்தற எல்லாரும் ஹோம்வொர்க் எடுத்து வைங்க. யாரும் சத்தம் போட கூடாது. மீனோ மீனாட்சி உனக்கு ஒண்ணு ஆகலையே. அந்த பாவிங்க என்னமோ பண்ணிட்டாங்கல்ல நினைச்சேன். ஏமா நீங்க யாரு? இவள எங்க பாத்தீங்க? அம்மா ராத்திரி சினிமா பார்த்துட்டு கார்ல வந்துகிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு ரோட்ல மயங்கி கிடந்தது. பக்கத்துல குழந்தை வேற அழுதுகிட்டு இருந்தது. இன்னும் ஏதோ ஒன்னு பதறி போய் தலையை தூக்கி பார்த்தா ஒரே ரத்த காயம். அப்படியே தூக்கிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டி கட்டு போட்டேன். மயக்கம் தெளிஞ்சதும் என்ன ஏது நீ யாருன்னு விசாரிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சதுமா பாவம் இது வாய்ப்பச தெரியாத ஊமன். நடந்தது எல்லாம் பேப்பர்ல விவரமா எழுதி காட்டுச்சு. அதை வச்சுதான்மா உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். ஏம்மா எப்படி தலையில அடிபட்டுச்சு? அவங்க ஏதாவது பண்ணாங்களா? இல்ல 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 இல்லடா. நீ ஏன் வீட்டை விட்டு போன? அத ஏமா கேக்குற? இவ புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவளை கையெழுத்து கேட்டு மிரட்டி இருக்கான். இவ போட மாட்டேன்னு சொன்ன உடனே இவளை இழுத்து போட்டு அடி அடி அடிச்சிருக்கான். இவ அடி தாங்க முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கா. செத்து போயிட்டான்னு நினைச்சு இவ புருஷனும் மாமனாரும் சேர்ந்து இவளை புதைக்கிறதுக்காக வீட்டுக்கு பின்னாலேயே குழி தோண்டிருக்காங்கம்மா.
சீக்கிரம் வெட்டுறா. ஏன்பா அவளை இங்க போச்சலாம், குழந்தை என்னப்பா பண்றது? அது எங்காவது அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் போட்டலாம்டா. அது இங்க இருந்தா உன் வாழ்க்கைக்கு ஆபத்து. டேய் எல்லாம் உன் நன்மைக்கு தான்டா சொல்றேன், வெட்டுறா. சரிப்பா. இங்க இருந்தா நம்மையும் குழந்தையும் கொன்னுடுவாங்கன்னு பயந்து அந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்துருச்சுமா. இல்லனா அந்த பாவிங்க அந்த பொண்ண உசுரோட குழி தோண்டி புதைச்சிருப்பானுங்கம்மா. எப்படியம்மா இப்படிப்பட்ட குடும்பக்கார பாவிங்களை எல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க? என்ன நடந்ததுன்னு எனக்கே இப்பதாம்மா தெரியுது. என்னமாம்மா, இனிமேலாவது இந்த பொண்ண பத்திரமா பாத்துக்கங்கம்மா, நான் வரேம்மா. ரொம்ப நன்றிமா. ஏந்திரா உங்க வீட்டுல இருக்கவங்க அப்படிதான் நடந்துக்கிறாங்க, என்னால நம்பவே முடியலையே. டீச்சர் எனக்காக ஒரு உதவி பண்ணணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவளை வீட்டு கூட்டிட்டு போனா மறுபடியும் இவளை ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. பிரச்சனை தீர்ற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இவ உங்க வீட்டுலயே இருக்கட்டும். அதனால என்னமா கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உனக்காக நான் இது கூட செய்யலன்னா எப்படி? கொண்டம்மா வாமா போல. அப்பா என்னடா ஆச்சு? நானும் அவளை சிட்டி பூரா தேடி பார்த்துட்டோம்பா, எங்கேயும் கிடைக்கலப்பா. கிடைக்கலையா? அப்ப போலீஸ்ல கிளீஸ்ல சொல்லிட்டாலாம், பெரிய வம்பாயிடும்பா. டேய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு அந்த ஊமச்சிக்கு தைரியம் பத்தாது. பயத்துல எங்காவது ஊர் பக்கமா ஓடி போயிருப்பான். சனியும் தொலைஞ்சதுல விடுறா. இந்த சூட்டோட சூடா உனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன். என்னடா யோசிக்கிற, எல்லாம் உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். அந்த ஊம பொண்ண கல்யாணம் பண்ணி உன்னொரு லட்சாதிபதி ஆக்கலான்னு நினைச்ச அந்த விஷயத்துல தான்டா நான் ஏமாந்து போயிட்டேன். டேய் என் மூச்சு இருக்கிறதுக்குள்ள இதை விட ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி உன்ன ஒரு கோடீஸ்வரன் ஆகி கேட்டறேன். என்ன நீங்க எது சொன்னாலும் சரிப்பா. அக்கா கூட அந்த நேரம் பார்த்து சுரேஷ் உனக்கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. படிக்கட்டு பக்கம் என்னமோ சத்தம் கேட்டிருக்கு, ஏதோ பூனை உருட்டுதுன்னு கண்டுக்காம இருந்திருக்காங்க. அது மட்டும் பாத்திருந்தா அன்னைக்கு அவன கையும் களவுமா புடிச்சிருக்கலாம். இந்திரா நான் ஊருக்கு புறப்படுறேன். கிரிசா நான் வரேன். எங்க அக்கா குழந்தைகளோட புறப்பட்டேன்? எப்ப அந்த பொண்ணை அடிச்சு கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்களோ இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். நான் ஏன் சாதி சனத்தோடயா போய் சேர்ந்துறேன்? நீங்கெல்லாம் வேலைக்கு போயிருவீங்க, நான் தனியா இருக்கும்போது ஏதோ எக்கு தப்பா பேசிட்டேன்னு வெயி இத்தான் சாக்குன அந்த பொண்ணு அடிச்சு பொழச்ச மாதிரி என்னை அடிச்சு பொழச்சிருவாங்க அந்த பாவிங்க. என் வீட்டுக்காரா இருக்கானே அந்த ஆளுக்கு ஒரு பாட்டில் சாரா வாங்கி கொடுத்தா போதும், என்ன பதிக்கிறதுக்கு அந்த ஆளே குளிய வெட்டிரும். நான் இருக்க மாட்டேன். வரணாத்தா இல்லக்கா, தப்பு செஞ்சவங்களே இங்க தைரியமா இருக்கும்போது நீயே வீட்டை விட்டு போகணும். நீங்க வெளியில போயிட்டா நம்ம சைடு வீக் ஆயிடும். பேசாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். மொத்த பெரிய உள்ளத்தில பெண்ணு நிமித்திடுவா. அப்படி கூட செய்யலாமா? அப்ப அந்த கம்ப்ளைண்ட்ல கிளவி பேரையும் சேர்த்து விட்டுருங்க. போலீஸ்காரன் உள்ளத்தில நல்லா மொத்து மொத்து மொத்துட்டோம். இல்லக்கா இதே வெளியால இருந்தா எது வேணாலும் செஞ்சிடலாம். நாம இந்த வீட்டு மருமக, நாம இங்க இருந்துகிட்டே போராடுமே ஒழிய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதோ வீட்டு விட்டு போறதோ தப்புக்கா. அப்படி போகணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு என் வீட்டுக்காரர் என்ன அத்தனை பேருக்கு மத்தியில அடிச்சு வெளியில தள்ளாரு, அப்பவே போயிருக்கணும். ஏன் போகல? நம்மால இந்த குடும்பத்துக்கு மரியாதை வந்துச்சுன்னு இருக்கணுமே ஒழிய மானம் போச்சுன்னு இருக்க கூடாது. இப்ப கூட ஒண்ணா இல்ல, நாம நினைச்சா அந்த பொண்ணை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து வாழ வைக்க முடியும். அது எப்படி என்ன முடியும்? நாம போட்டச்சிங்க, நம்ம வீட்டுக்காரங்களாவது நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. பொம்பளைங்க நினைச்சா எதையும் செய்யலாம். நீங்க மட்டும் ஊன் சொல்லுங்க, எந்த பிள்ளைங்களை கையில வச்சுக்கிட்டு அந்த பெரியவர் நம்மள ஆட்டி படைக்கிறாரோ அதே பிள்ளைங்களை நம்ம பக்கம் திருப்பி அவருக்கு சரியான பாடம் புகட்டலாம். இத பாருக்கண்ணே, அந்த பொண்ணுக்காக என்ற உசுரையும் கொடுக்க நான் தயாரு. இது சத்தியம். நீ என்னடி சொல்ற ஐயர? நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழறத விட எங்கேயாவது போய் சேர்த்து தொலைலாம். இந்த பாரு, இந்த ஜாட பேசுற பிரச்சனை எங்கிட்ட வேணாம், எதா இருந்தாலும் நேரடியா பேசு. நேரா பேசி மட்டும் என்ன ஆக போகுது? நான் சொல்றதை யார் கேக்குறாங்க? நீ சொல்லி எதடி நான் கேக்கல? ஆமா அப்படியே கேட்டுட்டீங்க. அன்னைக்கு உங்க அப்பா சொன்னதை கேட்டுக்கிட்டு அத்தனை பேருக்கு மத்தியில நடிச்சு அவமானப்படுத்திட்டீங்கல்ல. அதான் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் அதையும் ஏன் பேசிட்டு இருக்க? முடிஞ்சு போனாலும் உண்மை என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்படி என்னடி பெரிய உண்மை கண்டுபிடிச்சிட்ட? உங்க தம்பி அந்த பொண்ணு கிட்ட கழுத்து கேட்டு அடிச்சிருக்கான். அடி தாங்க முடியாம உன் மைக்க போட்டு கீழே விழுந்திருக்கான். செத்து போயிட்டதா நினைச்சு உங்க அப்பாவும் தம்பியும் உயிரோடவே புதைக்க பாத்திருக்காங்க. நல்ல வேளை அவன் மைக்க தெரிஞ்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அப்படின்னு உனக்கு யாரையும் சொன்னது? அந்த பொண்ணு இப்ப நேரம் பாத்துட்டாங்க வர, அவதான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா. இந்த பாரு, எப்ப அவ பால்காரன் மலேசியக்காரன் சொல்லி எங்க அப்பாவை அவமானப்படுத்தினாலோ அப்பவே அவ எப்படிப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவன் பேச்சல ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு வீணா என்கிட்ட தகராறு பண்ணாத. மலேசியக்காரங்க விஷயத்துல நாங்க செஞ்சது தப்புதான். ஏதோ அந்த பொண்ணை வாழ வைக்கணுங்கிற வேகத்துல அப்படி செஞ்சிட்டோம். அது ஒண்ணு வச்சுட்டு நாங்க சொல்றது எதையுமே நம்ப மாட்டேன்னு சொன்ன என்னங்க அர்த்தம்? பாவம் வாயில்லாத பொண்ணு, அவன் நிலைமையை கொஞ்சம் நடிச்சு பாருங்க. உங்க அப்பா மேல மரியாதை வைங்க, நான் வேணும் சொல்லல. அதே சமயம் நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. நாங்க யார நம்பி இங்க வந்தோம்?
மூடு முடிச்சு போட்டு ஒரே காரணத்துக்காக தானே அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஒரே நாள்ல மறந்துட்டு உங்க கூட வந்தோம் உங்களையே நம்பி வந்த எங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுக்கலனா அப்புறம் நாங்க வாழற வாழ்க்கைக்கு என்னங்க அர்த்தம் புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது நீங்க போட மூணு வேளை சோத்துலயோ இருட்டறையில நடக்கிற உறவுலயோ இல்லைங்க ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதா இருக்கு மனசு உடஞ்சு சொல்றேங்க இதுவரைக்கும் நமக்கு ஒரு குழந்தை பொறுக்கலையே நினைச்சு கூட நான் கவலைப்பட்டதில்லை ஆனா இத்தனை வருஷமா நான் அவங்க கூட வாழ்ந்தோம் என்ன நீங்க புரிஞ்சுக்கலையே நினைக்கும் போதுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரு நீ எது வேணாலும் சொல்லு நான் கேட்டுக்கிறேன் ஆனா எங்க அப்பா விஷயத்துல மட்டும் நான் எதையும் நம்ப தயாரா இல்ல இதுக்கு மேல நீ ஏதாவது பேசிட்டு இருந்த தேவையில்லாம பிரச்சனை வரும் பேசாம போயிரு கிரி நான் காண்பது கனவா இல்லை நனவா நீ விண்ணுளுத்து மங்கையா அல்லது மண்ணுளுத்து கங்கையா போங்க இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது இனிமே உங்க இஷ்டப்படிதான் நான் நடந்து போறேன் புருஷனை சந்தோஷப்படுத்துறதா பொண்டாட்டியோட கடமைன்னு நான் புரிஞ்சுட்டேன் கிரி உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல பாராட்டெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் சொல்றபடி நடந்துட்டா போதும் காஞ்சிபுரம் பட்டு போடுவ தானே அதான் வாங்கி கொடுத்துட்டேன் அது இல்ல மூக்குத்திய அதுவும் இல்ல வேற எது உங்க அப்பா இருக்காரே அவர் எதுக்கு இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துற அவரு மீனாட்சி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்ல அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும் பெரியவங்க விவகாரம் நமக்கு எதுக்குமா அவர் நீங்க கண்டிக்க போறீங்களா இல்லையா அது மட்டும் வாணாங்க என் பேச்ச கேட்காத உனக்கு இனிமே இந்த ரூம்ல இடம் இல்ல கெட் அவுட் கிரி 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 நமக்குள்ள எதுக்கு கிரி இதுக்கு மட்டும் நாங்க மத்ததுக்குல உங்க அப்பா வா போய் என்னடி ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட் உன் 64 காலையும் நீயே எடுத்துட்டு போ பிஸ்டு என்ன மாம் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டா காமசூஸ்திராய நம வாச்சாய நம என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது ஐயோ இந்த வீட்டுல அராஜகம் நடக்குது இத கேட்க யாருமே இல்லையா அண்ணன் யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரிஞ்சோறு ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா பேச்ச கேக்குற நீ என்ன அடி கொல்லு ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அடியே நான் உன் புருஷன்டி நிலைமை சரியில்லை தெரியுது இல்ல ஏன் வாய கொடுத்த எங்கட வாய கொடுத்தேன் வாய திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மொத்திட்டாடா ஐயோ சரிவா நான் முன்னாடி போறேன் இங்க இருந்தோ அடிப்பா கைய தூக்க விடாம அடிச்சிட்டாள என்னன்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் வந்திருக்கேன் அண்ணன் என் நிலைமை கொஞ்சம் பரவாயில்ல அண்ணன் நிலைமை தான் ரொம்ப சீரியஸ் தம்பி அந்த ரவுடிய சாப்பிடுற கைய ஓடிச்சுட்டாடா அது வேற ஒண்ணும் இல்லனே நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாளுங்க பொட்டச்சிங்க இவளுக்கே இவ்வளவு திமிர் இருந்தா நாம எல்லாம் ஆம்பளைங்க நமக்கு எவ்வளவு தில் இருக்கும் இதுவும் பாயிண்ட் இவளுங்க இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காளுங்க பொண்டாட்டிங்க தயவு இல்லாமலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்பதானே அவளுக்கு கொட்ட அடங்கும் இதுதான் பாயிண்ட் ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கலாம் பட் ஒன் மோர் அப்பா கிடைப்பாரா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கரெக்ட் என்னென்ன கையில மத்தோட வந்திருக்கீங்க ஆல் எவிடன்ஸ் நாளைக்கு போலீஸ் கேஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இதால தான் என்ன அடிச்சா அப்படின்னு ஆதாரம் கட்ட வேண்டாம் இந்திரா
இங்க உருண்டை கட்ட வச்சிருந்தற பாத்தியா? ஐயோ என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டைய தேடுறா. வஜ்ஜற எந்த நேரத்திலயும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம். எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைய. இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டா போதும். நாளையில இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிருவேன். அந்த பொம்பளை ரவுடிட்டு இருந்து என்ன நீ காப்பாத்து காப்பாத்து. கவலைப்படாம தூங்குண. நாளையில இருந்து நாம கராத்தே கும்பு பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்கா கத்துப்போம். யாராவது வெளியில பிளீஸ் அவசரத்துல கக்கூசுக்கு தண்ணி எடுத்து வராம வந்துட்டேன். பிளீஸ் யாராவது ஒரு பக்கம் தண்ணி எடுத்து கொண்டு கொடுங்க. அக்கா உங்க வீட்டுக்காரர் கக்கூசுக்கு தண்ணி எடுத்துக்காம போயிட்டாரா? ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொடுத்துரு. வாய்கிலேயே சட்டம் பேச தெரியுதுல்ல, அங்கேயே கிடந்த நாரட்டம். அடியே நான் ஆபீஸுக்கு போகணும்டி, நேரம் ஆச்சுடி. ஆபீஸுக்கு அப்படியே போ, அப்பதான் பொண்டாட்டியோட அருமை தெரியும். இப்படியே போனா கல்லால அடிப்பாங்கடி. ஐயோ கக்கூசுக்கு வந்து என் மனசு நிம்மதி இல்லையே. இப்ப பார்த்து வயித்த கலக்குதே. அடா தம்பி, ஷாம்பு இருந்தா கொடுற. ஷாம்பு இந்த ஓரமுள் ஷாம்பு இல்லையா? சோப்பு ஷாம்பு எல்லாத்த எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாளுங்க, திருட்டு கலந்தீங்க. ஓ அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஐயோ ஏண்டி சட்ட கறிட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? அதெல்லாம் எங்க வேலை இல்ல. ஓ பேச ஆரம்பிச்சிங்களா? உங்களை எப்படி கவனிக்கணும்னு உங்களுக்கு தெரியும்டி. வெந்தோக்கா பூனை கண்ணை மூடிட்டா பூலோக இருந்தாதிரி. நீங்க இல்லாமலும் எங்களால வாழ முடியும். ஏண்டி புருஷங்காரன் கஷ்டப்படுறது உங்களுக்கு அவ்வளவு இளக்காரமா போச்சா? கவனிச்சுக்கிற எல்லாம் எங்களுக்கு சாதாரணடி. வாங்கி போட்டுக்கணும், ஏமா காட்டிக்கணும், வினக வந்து மாட்டிக்கணும். ஓடி வளராதே சும்மா வாயே கிளறாதே. அடியே நீதா எந்தாரா நந்தா செய்வே அதிகாரம். அடக்கி விட்டி
பதிலாகத்தான் பதில் சொன்னாலும் நான் உன்னை எதிர்த்து நிற்பேன். புருஷன் சொன்னா கேட்டுக்கணும், புத்தியில் தாங்கி போட்டுக்கணும், விழப்ப ஏமா காட்டிக்கணும், விலக வம்பில் மாட்டிக்கணும். எங்கிட்ட மோதாதே நாராஜாதி ராஜனடி அவம்புக்கள். யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கலி பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே. ஹாய் காலையில எந்திரிச்ச உடனே ஒப்பாரி வைப்பாங்க. இன்னைக்கு என்னடா ரொம்ப குஷியா இருக்காங்களே, என்னவா இருக்கும்? அதானே ஒரு இளவும் புரியலையே. மிஸ்டர் தர்மலிங்கம், மிஸ்டர் தர்மலிங்கம் இடையே தானே? நான் தாங்க அந்த தர்மலிங்கம். அம்மா நீங்க யாருங்க? ஸ்டேட்ல இருந்து வர்றீங்களா இல்ல சென்ட்ரல்ல இருந்து வர்றீங்களா? மை நேம் இஸ் ஸ்டெல்லா. நான் இந்த வீட்டுக்கு. அப்பா நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரி வரான்னு சொல்ல அவங்க தான் இவங்க. உங்களுக்கு வேலைக்காரி ஒரு கேடா? அப்பா இந்த வீட்டுல இருக்க பொண்டாட்டிங்க எல்லாம் யாரும் எந்த வேலையுமே செய்யறது இல்ல. ஆபீஸ் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனாலதான் இந்த ஏற்பாடு. செருப்ப காட்டி அவளுக்கு நாலு போடு போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல. உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரி ஒரு கேடா? வேலைக்காரியா? நீங்க எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமா இருக்கடா. ஸ்டெல்லா கண்ணு கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேம்மா. ஓ பண்றேனே. இப்ப எப்படிமா இருக்கு? அப்பா கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன், இப்ப பரவாயில்ல கொஞ்சம் நிம்மதி. ஐயோ 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 அங்க பாரு மாந்தாள, அன்னைக்கு எங்கிட்ட தங்கம் நீ செத்து போயிட்டீனா உன்னோடய சேர்ந்து நானும் என் உசுறு விட்டுருவேன் எடுத்து சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு எவ்வளோ ஒரு வேலைக்காரி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். உன்னை என்ன பண்றேன் பாரு. உன்னை ஸ்டெல்லு கமோக்கா இது வந்துடுங்க. ஸ்டெல்லு என் முதுகு கொஞ்சம் சோப் போட்டு விடுறியா? கிரிஜா உங்க வீட்டுக்காரருக்கு கொழுப்பு பத்தியா அவ்வளவு கூப்பிட்டு முதுகு தேக்க சொல்றாரு? விடுக்கா எருமாட்ட யார் கழுவுனா என்ன? அதுவும் சரிதான். செல்லா கண்ணு ஸ்டெல்லு என்ன இன்னும் கொஞ்சம் இருங்க வரேன். இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா? டாடி இவங்க யார் டாடி? இவங்க தான் இனிமே உங்களுக்கு எல்லாம் மம்மி. அப்ப நம்ம மம்மி? அது டம்மி. நான் புருஷன்டி. ஆ ஸ்டெல்லா அந்த ஃபைல கொஞ்சம் கொடு. இல்லங்க மாத்திரை சாப்பிட போறீங்களே? ஆ பாத்தா ஸ்டெல்லு ஸ்டெல்லு நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். வரும்போது நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வர்றது? குண்டு மல்லி. ஐயோ அது வெடிக்கும். நான் உனக்கு குண்டில்லாத மல்லி வாங்கிட்டு வரேன். ஸ்டெல்லு ஒரே ஒரு முறை அந்த சிரிப்ப சிரி. இந்த புன்னகை என்ன விலை? உன் இதயம் சொன்னவில்லை. பை பை கோ. ஸ்டெல்லா கண்ணு நான் ஆபீஸ் போயிட்டு வரமா? டே பசங்களா மம்மிக்கு டாட்டா சொல்லுங்க. என்ன மம்மிக்கு? இது என்ன கேள்வி? நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு. டாடா ஸ்டெல்லா. டாடா டாடா. சீரியோ சீரியோ. பை 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 பை. அடி பாரு நாய. அய்யோ
நினைக்காதீங்க மரியாதைய அந்த வீட்டை விட்டு போகல இதாலேயே சொல்லுங்க வாங்க திங்கள் வாய் செவ்வாய் மூக்கு புதன் மொத்தத்தில் நீ ஒரு வார கேலண்டர் மாதிரி உன் பொண்ணான கரத்தை காட்டு இது என் பொண்டாட்டி எனக்கு போட்டது இத நான் உனக்கு அன்பளிப்பா போடுறேன் எப்படி இருக்கு ஸ்டெல்லா நைஸ் ஐயோ 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 இந்த போதரத்துக்கே இப்போதான் அழகு ஸ்டெல்லா இந்த விஷயத்துல நீ தான் எனக்கு குருநாதர் ஸ்டெல்லா டைம் ஆகுது சீக்கிரம் டைம் இஸ் கோல்ட் ஐயோ கமிங் ஸ்டெல்லா கண்ணு இவங்க இங்க வந்தா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி இருக்காளே பொம்பளை ரவுடி அவளை நான் டைவர்ஸ் பண்றேன் என்ன சார் இந்த லாட்ஜில ஒரே தொல்லையா இருக்கு ஆமா சார் ஒரே டிஸ்டர்பன்ஸ் இல்ல தம்பி அண்ணா தம்பி அண்ணா தெரியும் குடும்பமே அலையுத ஒரு பரம்பரையவே கவுத்துட்டாங்க பயங்கரமான பில்பா யாரும் செய்யக்கூடாது எல்லாம் அப்படியே இருக்கணும் ஐயோ போலீஸ் அமுங்கு போயாடுறீங்க என் தம்பி அடிக்காதீங்க சார்
ஒரு ரூம்ல மூணு பேரா? நிலங்க நிலங்க நீங்க என்ன வந்துருங்க. ஹலோ, நான் மயிலாப்பூர் தர்மலிங்கம் பேசுறேன். என்னது இன்ஸ்பெக்டரா? எது பசங்களை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? ஸ்டேஷன்ல வந்து பேசவா. என் பசங்க பிளாட்பார்த்த சுத்தர பசங்க நினைச்சிட்டாங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணானுங்க? என்னங்க நம்ம பசங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க? அது என்கிட்ட கேட்டா போய் துண்டு எடுத்து வாடி. நீ எனக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். ஏன் சார், காரணம் இல்லாம என் பசங்களை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? அவங்க என்ன ரோடு பொறுக்கி இருந்த பொறுக்கி பசங்களா? தர்மலிங்க பசங்க சார், விசாரிக்காம நீங்க எப்படி அவங்களை அடிக்கலாம்? உங்க பசங்க பண்ண தப்புக்கு கால லாடம் கட்டி இருக்கணும். அடியோட விட்டது எங்க தப்பு தான்? அப்படி என்னைய தப்புன்றானுங்க? வாடிங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்படிப்பட்ட பசங்க இல்ல. நாங்க போய் சொல்றோமா? எங்க அது செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக அந்த புடவையும் மோதிரத்தையும் கொடுத்து சரிகிட்ட பாத்துருக்கானுங்க ராஸ்கலுங்க. எங்க என்னங்க இது? நம்ம மருமக புடவைங்க, இது இந்த ஐயர் பொண்ணு மோதிரம். அட பாவிங்களா, உங்களுக்கு ஏண்டா இப்படி புத்தி போச்சு? அம்மா, அவ ஃப்ராடுமா? அவ சொல்றத நம்பாதம்மா. நாங்க ஹோட்டலுக்கு போனது உண்மை, அவளுக்கு மோதிரம் புடவை கொடுத்தது உண்மை. ஆனா பேசாதீங்கடா, குடும்ப மரத்தை கெடுக்கறக்குனே பிறந்திருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார், சின்ன பசங்க இதை தெரியாம தப்பு பண்ணிட்டானுங்க. உங்க கூட பிறந்த தம்பியா நினைச்சுக்கிட்டே ஒரு 150 ரூபாய் கொடுக்கறேன், விட்டுருங்க. என் பத்தாசம் யார்ட்ட என்ன பேசலாம் தெரிஞ்சிட்டு பேசுங்க. கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு, எதா இருந்தாலும் கோர்ட் வந்து பேசுங்க. ஏ திருநாட்டு, எல்லா பேரும் வேலை ஏத்த. ஐயோ, பிள்ளைங்களை வேலை ஏத்த போறாங்களே, நிக்கிறீங்களா? வேலை ஏத்துறா, லாரி ஏத்துறா. யோ பெரியவர, புரியாத ஆளா இருக்கிறிய. என்ன வாயா அப்படி? வா வா. இது சாதாரண கேஸ் இல்லையா? ரேப்பிங் கேஸ். மூணு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சுக்கிறானுங்க. குறைஞ்சது 7 வருஷம் தண்டனையாவது கிடைக்கும். இதப்பா, காசு பணத்தை பார்க்காத ஒரு 30,000 இன்ஸ்பெக்டர்ட்ட தள்ளு, காரியத்தை இங்கே முடிச்சுக்கயா. என்னது 30,000? 30,000ங்கிறது உனக்கு சாதாரணமா தெரியுதா? அதுக்கு வேற எவனாவது இடிச்சு வாயின பாரு. ஏதோ உங்க பிள்ளைங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட கூடாதுன்னு சொன்னேன், அப்புறம் உங்க இஷ்டம். 7 வருஷம் எங்களை உள்ள தள்ளிடுவாங்கப்பா. எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கப்பா. வெளியில தெரிஞ்சா அவமானமா போயிரும்பா. போனா போகுது, அவங்க கேக்குற பணத்தை கொடுத்துருங்கப்பா. டேய், வீட்ல பொண்டாட்டிங்க குத்துக்கல்லாட்டு இருக்கும்போது இப்படி கொலைப்படுத்து போய் ஒரு தப்பு பண்ணிட்டு வருவீங்க, அதுக்கு நான் 30,000 ரூபாய் லஞ்சம் கட்டணுமா? பணத்தை நான் ஒண்ணு கள்ள நோட்டு அடி சம்பாதிக்கலடா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அத கண்டபடி செலவு பண்ண நான் ஒண்ணு முட்டாள இல்ல. ஏய் வாடி. என்னங்க புள்ளைங்கள இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறீங்கங்களே, நல்லா இல்லங்க. புள்ளைங்கள போடலங்க, வாடி. ஐயோ டாடி. ஐயா, ஏய் உட்காருங்க. என்ன முட்டி போடு அண்டா அங்க. சார், இது தேராத கேஸ். பாட்டு ரொம்ப அழுத்தமான ஆளா இருக்கும். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கேஸ் எத்தனை பார்த்திருப்பேன். இவனோட மிதிக்கிற மிதியில காசு தானா வருது பாரு. ஏதோ ஒன்னு வந்தா சார் தான் சார். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல 30,000 ரூபாய் பணம் வரணும். இல்ல இங்க குழியை தோண்டி போட்டு புதைச்சிரும் போச்சு. ஐயா, நீங்க இப்படி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. சட்டப்படி என்ன செய்யணுமா? வேலைக்காரி பொய் சொல்லி அநியாயமா மாட்டி விட்டா, அதோட இன்ஸ்பெக்டர் 30,000 ரூபாய் கொடுத்தா விடுவேன் சொல்ற. நீங்களும் எங்க அப்பா மாதிரி எங்களை அனாதையா கை விட்டுறாதீங்கம்மா, எங்களை காப்பாத்துங்கம்மா. நாங்க உங்க புருஷம்மா. நீங்க தான் எங்களை எல்லாம் டைவர்ஸ் பண்றத சொல்லிட்டாலே. ஐயோ, இவ ஏதோ குடி போதையில உளறிட்டாமா? அதெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு கிரி, நான் கட்டின தாள் உன் கழுத்துல இருக்கு, அத மறந்துடாத. ஆமாம்மா, இது பத்தினி தெய்வம் கண்ணகி பிறந்த நாடு. இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட ஒரு வார்த்தை சொல்லி உங்க கணவனுங்களை எல்லாம் காப்பாத்துங்கம்மா, ப்ளீஸ் சார். எங்க வீட்டுக்காரங்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்களே, அதை ஏற்பாடு பண்ணுங்க, உடனே ரிலீஸ் பண்ணிரு. ஒரு போன் பண்ணிக்கலாங்களா? பேசுங்க. ஹலோ, ஐஜி ராமகிருஷ்ணன் ஸ்பீக்கிங். அங்கிள், நான் இந்திரா பேசுறேன். என்னம்மா, சௌக்கியமா? என்ன விஷயம்?
எங்க வீட்டுக்காரங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? எங்க இருந்து பேசுற? எந்த ஸ்டேஷன்மா? எங்க வீட்டு பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன். போனே அந்த இன்ஸ்பெக்டர்ட்ட கூடுமா? ஒரு நிமிஷம். எங்க அங்கிள் உங்ககிட்ட பேசணுமா? யாரு மதே? அங்கிள் இருந்து கொண்டா மதே. யார் யானே? சார் குட் மார்னிங் சார். சார் 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 வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சார் நமஸ்காரம் சார். சார் நான் அனுப்பிச்சறேன் சார். சார் அவங்கள ரிலீஸ் பண்ணியா? ஏப்பா எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா? எப்படிப்பா விட்டாங்க? மறுபடியும் உங்களை அடிச்சாங்களா? ஒரு 30,000 கொடுக்க முடியல உங்களால? பிள்ளைங்களை விட பணம் உங்களுக்கு முக்கியமா போச்சு. சரியான பணம் பேங்க. அந்த ஆளு பண்றதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நீ மட்டும் என்ன யோக்கியமா? நீ உன் வீட்டுக்காரர் சேர்ந்துட்டு அந்த ஊம பொண்ணை அடிச்சு கொல்ல பாத்தீங்களாமே? இவங்க எல்லாம் அந்த பொண்ணோட நிலைமை என்ன இருக்கும்? என்னது அந்த பொண்ணை அடிச்சு கொல்ல பார்த்தனா? ஐயோ உன் மேல ஆணைய சொல்றேன்டா. அப்படி ஒண்ணு நடந்தது எனக்கு தெரியாதுப்பா. நான் ஒரு பொண்ணை பெத்தவதாண்டா. ஒரு பொண்ணை அடிச்சு கொள்றது நான் எப்படிதான் பாத்துக்கிட்டு இருப்பேன்? ஏதோ என் மருமகள்களை கோபத்துல நாலு வார்த்தை திட்டி இருப்பேன ஒழிய அவங்கள கொல்ற அளவுக்கு நான் பாவி இல்லப்பா. நாங்க தான் முட்டா பசங்க. அவர் சொல்றதுக்குலாம் தலையாட்டிட்டு இருந்தோம். நீதான் அவர் கூட இருந்திய. நீயாவது அவர் புத்தி சொல்ல கூடாதா? அந்த ஆளு என்ன ஒரு பொண்டாட்டியா மதிச்சு நடத்தி இருந்தா தானே நான் புத்தி சொல்றதுக்கு? அப்படி ஏதாவது சொன்னா பைத்தி காரிச்சு உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ மூலையில கடன்னு என்ன மூலையில உட்கார வச்சிருவாரு. அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்ததுனாலதான் பைத்தன காலம் அவர்கிட்ட காலம் தள்ள முடிஞ்சது. இல்லைன்னா என்னையும் அந்த பொண்ணு மாதிரி என்னைக்கோ அடிச்சு விரட்டி இருப்பாரு. ஆமா அந்த பொண்ணு இப்ப எங்க பார்க்கா? பேரன் நல்லா இருக்கானா? ஐயோ அவளை வீட்டுக்கு கூட்டி வர்றது கூட அந்த கலவன் வழி இல்லாம பண்ணிட்டாருப்பா. அந்த பயலுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பத்திரிக்கை வேற அடிச்சுட்டாரு. என்னது பத்திரிக்கை அடிச்சுட்டாரா? ஆமா. டேய் தம்பி, இந்த கல்யாணத்தை நாம உறுதியா நடத்த விட கூடாது. என்ன ஆனாலும் சரி, குடும்பத்துல மூத்த பையனா இருக்கேன், ரெண்டுல ஒன்ன பாத்துறேன். வாங்க தைரியமா வாட, எல்லாரும் வாங்க. டேய் இந்த பத்திரிக்கை எல்லாம் கொண்டு போய் முதல்ல இந்த கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறத உடனே நிறுத்துங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இதுவரைக்கும் இந்த வீட்ல நடந்த அக்கிரமம் போதும், மறுபடியும் ஒரு அக்கிரமம் நடக்க விட மாட்டோம். அந்த பொண்ணு மீனாவை நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியும். அந்த பொண்ணை மறுபடியும் இந்த வீட்ல வாழ வச்சே தீருவோம். டேய் நீங்க ஏதோ மனசுல வச்சிட்டு யாரு பேச்ச கேட்டுட்டு இப்படி எல்லாம் ஆடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இது இவன் சொந்த விஷயம். இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. இது கூட்டு குடும்பம். இங்க நடக்கிற எந்த விஷயத்தையும் கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த பாருடா சுரேஷ், அந்த ஆளுக்கு தான் புத்தி மழுங்கி போச்சு. நீயாவது நாங்க சொல்றதை கேளுடா. மீனா அந்த வாயில்லாத பொண்ணோட சாபத்துக்கு ஆளாகாதடா. இத பாருமா, எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். அவர் கிணத்துல விழுனா விழுவேன், தாலி கட்டு நான் கட்டுவேன். இஷ்டம் இருந்தா அந்த கல்யாணத்துக்கு வாங்க, இல்லனா போயிட்டே இருக்கு. என்னடா சொன்ன? தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். நீ இல்ல, நீங்க அத்தனை பேரும் மொத்தமா வந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுடா. இந்த தர்மலிங்க முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். ஆள் இருந்தா தானே? பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாதுன்னு சொன்னீங்க, உண்மைதான். ஆனா பொட்டக்கோழி நினைச்சா சேவலையும் கூவிக்க முடியும். இப்ப உங்க பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? நான் நினைச்சிருந்தா இப்ப கூட உங்களை அவமானப்படுத்திருக்க முடியும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். இனிமேலாவது நிதானமா நடந்துக்கங்க. அவமானப்படுத்திட்டான்.
ஏங்க பைத்தியத்தை எல்லாம் கல்யாண நேரத்துல வெளியில விட்டுக்கிட்டு கட்டி போட வேண்டியதானே? கட்டி தாங்க போட்டிருந்தேன். மேல சத்தம் கேட்டு உண்டு மிரண்ட அறுத்துட்டு ஓடியாந்துட்டான். பெரிய பையனாச்சே, கல்யாணத்துல அச்சத போட்டுமே நினைச்ச அவன் குடுத்து வச்சது அவ்வளவுதான். இவன் எடுத்துட்டு போய் மாட்டு கோட்டையில கட்டி போடுங்கடா. என்னம்மா விஷயம் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்கெல்லாம் இந்த வீட்டு மருமகங்க. உங்க பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. ஏம்மா? என் மச்சினனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவருக்கு இது ரெண்டாவது கல்யாணம். உங்களுக்கு சந்தேகமா இருந்த மாப்பிள்ளையோட அண்ணன் இவரை கேட்டு பாருங்க. ஆமாங்க, அவனுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. நான் கூட நீங்க ஏதோ பெரிய விஷயம் சொல்ல போறேன்னு நினைச்சு பயந்துட்டேன். இது பாருமா, உன் மாமனார் இருக்காரு, அவர் ஒரு ஜென்டில்மேன். அவர் ஏற்கனவே எல்லா விதத்தையும் என்கிட்ட சொல்லித்தான் பொண்ணே கேட்டார். இந்த பாருங்க, என் தம்பி இருக்கானே, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் ரொம்ப மோசமானவன். அவன் பொண்டாட்டியவே கொல்ல பார்த்தவன். உங்க பொண்ணுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் சொல்றோம். இத பாருமா, ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்க அநியாயமா ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தையே நிறுத்த பாக்குறீங்களே, இது நல்லா இருக்கா? உங்க மாமனார் அப்பவே சொன்னார், ஏன் மருமகளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல, அவங்க ஏடா கூடமா ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாலும் பாப்பாங்க, நீங்க உஷாரா இருங்கன்னு. அது சரியா தான் போச்சு. ஏமா, நீங்க எல்லாம் வாழ வேண்டிய பொண்ணுங்க, அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாலாக்கலாமா? போகமா, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இந்திரா, இந்த கிழமை இங்கேயும் உள்ள பூந்து குழப்பிட்டான். அண்ணா, உங்களுக்கு போன் வந்திருக்கு. மச்சி, என் ஆட்டத்தை நீ ஆடு, வந்துடுறேன். ஹலோ மாப்பிள. யாரு? அடே ஜில்லா, எல்லடி இந்த நேரத்துல? பெங்களூர்ல இருந்து புதுசா ஒரு குட்டி வந்திருக்கு, கைப்படாத ரோசா. எப்படி வசதி? இல்ல, என்னால இப்ப வர முடியாதுடி மாமா, ஃபுல் டைட். வந்தாலும் வேஸ்ட். காலையில ஃப்ரெஷ்ஷா வந்துட்டோமா? ஐயோ, அது காலையில 9 மணி ஃபிளைட்டுக்கு பாம்பே போகுது. டோன்ட் வரி மாமா, ஷார்ப்பா காலையில 8:00 அங்க இருப்பான். வச்சுட்டுமா? இல்லன்னா ஜில்லுதான். கூப்பிடு குட்டிய, மாப்பிளைக்கு ரொம்ப அவசரம் போங்க. மறுபடியும் இந்த நேரம் பார்த்து ரவுடி பசங்க வேற வரானுங்களே, ஏதாவது கலாட்ட கலாட்ட பண்ணுவானுங்களே. மாப்பிள, நீங்க எங்க இருங்க, நான் போய் பேசி அப்படி அனுப்பிச்சுட்டு வர. இருங்க தம்பி, சவிக்குங்களா? ஜில்ல, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல கண்ணு. எப்ப புது ஐட்டம் வந்தாலும் எனக்கு டிவிடி கொடுத்துறிய. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்களே. இதான் பிடிக்காது. கொமிட்டுக்குள்ள சின்ன எறும்பு பூந்தாலே கண்டுபிடிச்சிருவேன். ஒரு மயிலையே மறைகளான மாதிரிய. கொண்டு வா கண்ணு, போ கொண்டு வா கண்ணு, கொண்டு வாடா. ஏய், அந்த பொண்ணுக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், மரியாதையா தகராறு பண்ணாம போயிடு. கபாலி, முதல்ல பலி கொடுத்துட்டு பூஜை ஆரம்பிச்சிடலாமா, இல்ல பூஜை முடிச்சிட்டு பலி கொடுத்துடலாமா? முதல்ல பலி கொடுத்துருவோம், அப்பதான் பூஜை பலிக்கும். அப்படின்ற நான் ரவுடிதான், ஆனா நாணயமானவன். இப்ப இந்த காசை நான் சுண்டுவேன். தலை விழுந்தா ஐட்டம் எனக்கு, பூ விழுந்தா உனக்கு. இப்ப இந்த காசை நான் சொல்லட்டுமா? நீ சொல்லு. ஆஹ்,
ஏ பையா, உனக்கு அதிர்ஷ்டம் கம்மிடா. இத பார், தலை உழுந்திருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, நாங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மிச்ச மீதி இருக்குமில்ல அத நீ சாப்பிடு. இல்ல இன்னும் ஏன் நிக்கிற? காசே சுண்டியாச்சுல, லேட் பண்ணாத, போய் கூப்பிடு கூப்பிடு. அம்மா புது பண்ணு, கொஞ்சம் இப்படி வாமா. குட்டி ரொம்ப ஷோக்கா இருக்காடா. ஜில்லே கொஞ்சம் தள்ளு. ஹாய் குட்டி, பா பா பா, கம் ஆன் கம் ஆன், பியூட்டிஃபுல் கர்ல். டேய் அவள விடுடா. டேய் பையா, இது ரொம்ப ரொம்ப தப்புடா. காசு சொன்னதுக்கு அப்புறம் நீ கலட பண்ண கூடாதுடா. நீ மாமா கட. டேய் அவ யார் தெரியுமாடா? அவ என் பொண்டாட்டிடா. ஏய் கேட்டிங்களா அவன் டைலாக்? இந்த விபச்சாரி, இவன் பொண்டாட்டியா? வித்தியாசமா நல்லா இருப்பார்களா? சீக்கிரம் டாக்டர் கொண்டு போறா. தம்பி கொஞ்சம் இரு, யாரையாவது அனுப்பி ஒரு ஆட்டோ கொண்டு வர சொல்றேன். பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் முன்னாடி நானே ஆஸ்பத்திரி கூட்டு போறேன், நீங்க போங்க. பாத்துக்குவாமா. ஏமா அந்த பொண்ணுக்கு சீரியஸா எதுவும் ஆகலையே? இல்ல, அப்படி ஒண்ணும் பெருசா இல்லம்மா, கையில தான் ஒரு சின்ன காயம். அந்த பொண்ணை வாழ வைக்கிறதுக்காக நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிமா. அம்மாடி, தினம் தினம் எத்தனையோ பாவங்களை செய்துகிட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு புண்ணியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தியே, அதுக்கு நான் தாமா உனக்கு நன்றி சொல்லணும். எப்படியோ அந்த பொண்ணும் குழந்தையும் நல்லா இருந்தா சரிதான். நான் வரேம்மா. வாம்மா. நேரம் வருது, மாப்பிள்ள அழைச்சிட்டு வாங்க. எங்க ஏன் மாப்பிள்ள? விவரம் தெரியாத பையனா இருக்காரன். எங்க போயிருப்பான்? எங்க மாப்பிள்ள பார்க்க போயிருக்காங்க? இப்ப வந்துருவோம். என்னடா இந்த நேரமா தாடா பிரண்ட் எல்லாம் பார்க்க போவோம்? மச்சான், இதோ மாப்பிள்ளையே வந்துட்டாரே.
இப்படி அலங்கூரமா வந்து நிக்கிற இவளை ஏன் எங்க கூட்டி வந்த? என் உயிரை காப்பாத்தி என்ன மனுஷனா மாத்தனால அதுக்காக தான் கூட்டி வந்தேன். என்னடா உளறற? உளறல, இப்பதான் நான் தெளிவா பேசுறேன். டேய், உன் மனசை யாரோ கெடுத்து வச்சிருக்காங்கடா. என் மனசை யாரும் கெடுக்கல, நீதான் எத்தனை நாளா என் மனசை கெடுத்து வச்சிருந்த. நானா சின்ன பையன், ஏதோ புத்தி இல்லாம நடந்துட்டேன். நீ ஏன் எனக்கு புத்திமதி சொல்லி என்ன திருத்தி இருக்கலாம்ல? நீ ஏன் தூண்டி விட்டு எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே? டேய், நீ என்ன சொன்னாலும் சரி, இனிமே இந்த ஓடுகாலிக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. மரியாதை எவ்வளவு வெளியே போச்சு. யார பாத்தியா ஓடுகாலி? அவதான் ஓடுகாலி வேணாண்டீங்க. இந்த குழந்தை யாரு? உங்க பேர் தானே? உங்க பையனுக்கு பொறுத்து தானே? இதை அனாதி ஆக்குறீங்க? இதுவா என் பேரு? இது எவனுக்கு பொறுந்ததோ? என்னைய சொன்னேன் அவரை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? ஐயா, நீங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க நினைச்சதா என் பொண்ண ரெண்டாம் தாரமா கொடுக்கவே நான் சம்மதிச்சேன். ஆனா இவ்வளவு கேவலமா இருப்பீங்க நான் நினைக்கவே இல்ல. இந்த பொண்ணு யாரோட ஓடி போயிடுச்சுன்னு போய் சொன்னது இல்லாம ஏன் பொண்ணோட வாழ்க்கை வேற கெடுக்க பாத்தியே? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? போய் பொண்ண கூட்டிட்டு வாடி, வாங்கிய போலாம். இவ்வளவு மட்டமான குடும்பமா? இந்த மாதிரி பிராடர்களை எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலையா? ஏண்டா, ஒரு சின்ன பய அத்தனை பேருக்கு மத்தியில அவர் அவமானப்படுத்தினதும் இல்லாம கை நீட்டி வேற அடிக்கிறான். அத வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் பிள்ளைங்களாடா? இப்படி ஒரு நிலைமை வரணும்னுதான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்படி என்னடா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்? என்ன துரோகம் பண்ணல? ஆஃப்டர் ஆல் ஒரு 30,000 ரூபாய்க்காக பெத்த பிள்ளை கூட பார்க்காம போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வந்தியே, நீ எல்லாம் ஒரு அப்பா? பண ஆசை பிடிச்ச பேய், நீ பந்தபாசமே இல்லாத மிருகம். ஒரு மருமகன் கூட பார்க்காம அந்த வாயில்லா பொண்ண பணத்துக்காக அடிச்சு கொல்ல சொன்னியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வெறிபிடிச்ச மிருகம். எங்க மேல பாசம் வச்சிருக்கமா நடிச்சு எங்கெல்லாம் முட்டாளாக்கிட்டிய? நீ எல்லாம் ஒரு அப்ப? யோ, நீ எல்லாம் ஒரு சுயநலவாதியா? ஒரு பொறுப்புள்ள அப்பனா இருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பியா? உன் நிழல்ல இருக்கிறத விட எங்கயாவது பிளாட்பாரத்துல போய் நிம்மதியா வாழலாம். வாங்கடா, நில்லுங்கடா. என்ன பேராசக்காரன்னு சொல்லுங்க, கொலகாரன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா பொறுப்பில்லாத அப்பனை மட்டும் சொல்லாதீங்கடா. நான் ஒரு பொறுப்புள்ள அப்பனா இருந்ததுனால்தான் நீங்க எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறீங்கடா. பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியாதரா? அப்படி நான் வளர்த்துட்டேன். ஆனா நான் அப்படி இல்லடா. பிறக்கும் போதே அனாதையா தாண்டா பிறந்தேன். எனக்கு விவரம் தெரியற வரைக்கும் மூணு வேளை சோத்த நான் கண்ணால கூட பார்த்தது இல்லடா. வறுமையத்தான் பாத்திருக்கேன். டேய், உங்க அப்ப ஏசி ரூம்ல ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இந்த சொத்து சுகம் எல்லாம் சம்பாதிக்கலடா. மூட்டை தூக்கி ரிக்ஷா எடுத்து ராப்பகல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா. டேய், 10 ரூபாய் கண்ணால பாக்குறதுக்கு நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு தெரியுமாடா? அப்ப கூட பணம் சேர்க்கணும் ராசு எனக்கு வந்தது இல்லடா. ஒரு தடவை நான் ஆக்சிடென்ட் ஆகி வேலைக்கு கூட போக முடியாம படுத்த படுக்கை ஆகிட்டேன். உங்க அம்மாவும் டைபாய்டு ஜோரத்துல படுத்துட்டா. நீங்க பச்சை குழந்தைங்க, உங்களுக்கு பால் வாங்க கூட காசு இல்லாம நான் எத்தனை பேர்கிட்ட பிச்சை எடுத்திருப்பேன் தெரியுமா? எத்தனை சொந்தக்கார காலை புடிச்சு கெஞ்சிருப்பேன் தெரியுமா? அத்தனை பேரும் பணத்தை தவிர வேற எது வேணாலும் கேள்னு சொல்லிட்டானுங்க. அப்பத்தாண்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகமே பணம் தான். பணம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு. நாம் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படக்கூடாது, நீங்களும் யாருகிட்டும் கையேந்து நிக்க கூடாதுங்கிற ஒரே வைராக்கியத்துக்காகத்தான நான் பணம் சேர்க்க ஆரம்பிச்சேன். அந்த பணம் சேர்க்கணுங்கிற ஆசை என் கண்ணை மறைச்சிருச்சு. நான் செஞ்சது தப்பு தாண்டா. அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்கடா. அப்படி நீங்க வீட்டை விட்டு போனீங்கன்னா இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிருமுடா. டேய், நான் செஞ்ச தப்புக்கு நானே இந்த வீட்டை விட்டு போறேன்டா. என்னங்க, நானும் உங்க கூடவே வந்துடுறேங்க. வாங்க போலாம். இல்லங்க மாமா, நீங்க எதுக்காக வீட்டை விட்டு போகணும்? பணம் ஆசை பிடிச்ச பேய், கொலகாரன் பேரெடுத்ததுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டுல இருக்கணுமா? ஏ மாமா, நீங்க வேணும்னு அதெல்லாம் செஞ்சீங்க. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நில உங்களை அப்படி செய்ய வச்சிருச்சு. ஊர் உலகத்துல யார்தான் தப்பு செய்யல? மத்தவங்களுக்கு வேணா நீங்க செஞ்ச தப்பு மட்டுமே ஞாபகத்துல இருக்கலாம். ஆனா இந்த குடும்பத்துக்காக நீங்க செஞ்ச நல்லது அத்தனை எனக்கு தெரியும் மாமா. நீங்க நினைச்சிருந்தா உங்க வசதிக்கு பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டியும் போட்டுட்டு ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம். ஆனா காலம் பூர ஒரு காடா பனியன் போட்டுக்கிட்டு சன்னியாசி மதுரையில இருந்தீங்க. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரங்களை கூட வைக்காம அத்தனை வேலையும் நீங்க எல்லாம் எழுத்து போட்டுட்டு செஞ்சீங்க. இதெல்லாம் யாருக்காக? எங்களுக்காக தானே? இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாமனார் கிடைச்சத நினைச்சு நாங்க பெருமைப்பட்டோம். உங்ககிட்ட இருக்கிற சில குறைகளை சுட்டி காட்டணும்னு நினைச்சுமே ஒழிய உங்களை அவமானப்படுத்தணும்னோ பழி வாங்கணும்னோ நாங்க ஒரு நாளும் நினைச்சது இல்ல மாமா. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் உங்க உழைப்புல உருவானது. நீங்க இங்க இருந்து உங்க நிழல நாங்க வாழறதுதான் பெருமையா நினைக்கிறோம். உள்ள வாங்க மாமா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? எங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்தா தயவு செஞ்சு வாங்க மாமா. வாங்க மாமா. அப்பா வாங்கப்பா. சரி சரி, எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல, வாங்க.
இனிமேலாவது பொண்டாட்டி சொல்றத கேட்டுக்குங்க. தாத்தா என்னடா இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான்? இல்லடா இங்கதான் இந்திரா நிக்கிறான்.